எக்ஸாம்ஸ் நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி ஒரு ஜனவரி மாதிரி நடக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போவே அதுக்கு ஆயத்தம் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட இப்போ எங்களோட பிளான் என்ன மாதிரி போகுதுன்னா, நாங்கள் நவம்பர் ரெண்டாவது வாரத்தில் மாதிரியே எங்களுக்கு எங்களோட சிலபஸை முடிக்க ஏழுமாவது. அப்போ சிலபஸை நாங்கள் ரெண்டாவது வாரம் முடிச்சுட்டு ஒரு நவம்பர் எண்டு மாதிரி ரிவிஷன் நடக்கும். அதோட உங்களுக்கு ஒரு மாதம் இருக்குது டிசம்பர் முழுக்க உங்களோட ஸ்டடீஸை, உங்களோட ஓன் ஸ்டடீஸை செய்கிறதுக்கு. பிறகு ஜன் மாதிரி எக்ஸாமை வைக்கிறதுக்கு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சில நேரம் டிசம்பர் எண்டாக கூட இருக்கலாம். அதனால் இப்போவே அதுக்கான ஆயத்தம் எல்லாத்தையும் செஞ்சுக்கொள்ளுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்பயாவது என்ன எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய இமெயில் அட்ரஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சேட் பாக்ஸில். அதுக்கு உங்களோட இமெயிலை, உங்களோட கன்சர்ன்ஸ் எனக்கு இமெயில் பண்ணால் நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு தரதுக்கு எப்பயும் ரெடியாக தான் இருக்கிறேன். நாங்கள் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இன்னைக்கு நாங்கள் முதல்ல கடந்த வாரமே நான் படித்த மாதிரி ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்துட்டு எங்களோட இன்றைக்கான பாடம் வந்து எங்களோட கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை பற்றினது. இன்றைக்கு நாங்கள் முழுக்க கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸை நான் வச்சுருக்கிறேன். நான் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 1 மணிலேருந்து 5:30 மட்டும் ஒரு டபுள் செஷன். அன்னைக்கு நாங்கள் பொருதிகளை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். பொருதிகளும் கட்டமைக்கப்பட்ட கருவிகளை பற்றி, அது ரெண்டையும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகிறோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஏரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பற்றின அவ்வளவு அவேர்னஸ் இல்லை. படுகடன் கருவிகளோ பங்கு கருவிகளோ மாதிரியான ஒரு அவேர்னஸ் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் குறைய, அதனால் ஒரு டபுள் செஷனில் முழுமையாக கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி வளமை போல் அடுத்த சனிக்கிழமையும் அதுக்கு அடுத்த சனிக்கிழமையும் நாங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டு, பிறகு மிச்சம் இருக்கு எங்களோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இந்த எங்களோட கேபிட்டல் மார்க்கெட்ஸுக்கான ரெகுலேட்டராக இருக்கிற செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், அந்த ஆணைக்குழுவின் எவ்வாறு அந்த ஆணைக்குழு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆணைக்குழுவின் பொறுப்புகள், பவர்ஸ், அவங்க என்னென்ன ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் நாங்கள் கடைசியாக பார்த்துட்டு எங்களோட சிலபஸை முடிச்சு கொள்ளலாம். அதுதான் எங்களோட பிளான். அப்போ பிளானுக்கு ஏற்றபடி நாங்கள் இந்தியான் பாடத்துக்குள்ளே போவோம். நாங்கள் கடந்த வாரம் முதல்ல என்ன படித்தோம்னு ஒரு ரீகேப் ஒன்றை பார்ப்போம். கடந்த வாரம் நாங்கள் பார்த்தது, முதல் முதல்ல பார்க்க தொடங்கினது வந்து வர்த்தக கட்டளைகளின் வகைகள். இப்போ இதில் என்ன மாதிரியாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்படும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் உங்களுக்கு தெரியும். எம்சிக்யூவில் ஒரு வகையான ஒரு கட்டளையை கொடுத்து அது எந்த வகைக்கான கட்டளை என்று கேட்பாங்க. அது சந்தை கட்டளையா, அல்லது வரையறை கட்டளையா, நாள் கட்டளையா, அல்லது நிரப்பு அல்லது அலி கட்டளையா, அது எந்த வகைக்குள்ள வரும்னு கேட்பாங்க. எம்சிக்யூவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரெண்டு கட்டளைகளை கம்பேர் கண்ட்ராஸ்ட் பண்ணி அதற்கான வேற்றுமைகளும் ஒற்றுமைகளும் என்னன்னு கேட்பாங்க. அதனால இந்த ஏரியாவை நீங்க நல்ல தரோவா பார்த்து இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது பங்கு சந்தை சுட்டன்கள். இது இதில் என்ன முக்கியத்துவம், பங்கு சந்தை சுட்டன் என்றால் என்ன, அந்த பங்கு சந்தை சுட்டன் என்பது எங்களுக்கு எந்த விதமான தகவல்களை கொடுக்கக்கூடியது, அதனுடைய பயன்தான் என்ன. நாங்கள் பார்த்தோம் ஒரு பங்கு சந்தையின் சுட்டன் என்பது அந்த சந்தை நடவடிக்கைகளை முழுமையாகவே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி. இப்போ எங்களுக்கு நேற்று பங்கு சந்தையின் நடவடிக்கை எந்த விதத்தில் நடைபெற்றிருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னால், அந்த சுட்டனை பார்த்தாலே ஒரு ஓவரால் ஒரு ஹோலிஸ்டிக் லுக் கொண்ட எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான அந்த அந்த தகவலை தரக்கூடியது தான் இந்த சுட்டன். அது மட்டுமல்ல, இந்த சுட்டன் வந்து அந்த நிதி மேலாளர்களுடைய செயற்திறனை மதிப்பிடுவதற்கும் இந்த சுட்டன் எங்களுக்கு உதவுகிறது. அதாவது இந்த நிதி மேலாளர்கள் அவர்கள் முகாமைப்படுத்தும் அந்த நிதிகளினுடைய அந்த நிதிகள் வளர்ந்து இருக்கிறதா அல்லது அது ஒரு குறைபாடு இருக்கிறதா, சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய செயற்திறன் எவ்வாறு இருக்குங்கிறது காண்றதுக்கு இந்த சுட்டன் எங்களுக்கு உதவுகிறது. கடைசியாக சுட்டன் நிதிகளை வடிவமைக்கவும் இந்த சுட்டன் எங்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த சுட்டன் நிதி என்றால் என்ன என்று நாங்கள் விவரமாக போன வாரம் பார்த்து அதை அந்த வீடியோ திருப்பி பாருங்கள். அது மிக மிக முக்கியம். சில நேரம்
நிதி சுற்றம் என்றால் என்னன்னு கூட உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது சுட்டன்களின் வகைகள். ஒரு சுட்டனை கணக்கீடு செய்யும் போது எந்தெந்த முறைகள்ல அதை கணக்கிடலாம். ரெண்டு முக்கிய கணக்கிடு முறைகள் இருக்கு. ஒன்று விலையை எடையாக கொண்டு, அந்த பங்கினுடைய விலையை எடையாக கொண்டு சுட்டனை கால்குலேட் பண்றது, அல்லது அந்த பங்கினுடைய சந்த மதிப்பை பயன்படுத்தி, அதாவது ஒரு வேல்யூவேட்டட்னு சொல்றது மதிப்பை எடையாக கொண்டு சுட்டனை கணக்கிடுதல். இந்த மதிப்பை எடையாக கொண்டு சுட்டனை கணக்கிடும் போது ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்று அந்த பங்கினுடைய நிதி மூலதனமயமாக்கலை இடையாக கொண்டு எங்களுக்கு அதை செய்யலாம், அல்லது இலவச மிதவை சரி செய்யப்பட்ட சந்தை மூலதனமயமாக்கலை இடையாக கொண்டு எங்களுக்கு சுட்டனை கணக்கிடலாம். இப்ப விலை எடையுள்ள சுட்டன் அதை பயன்படுத்துறதால வரக்கூடிய பிரச்சனை என்ன? விலை எடையுள்ள சுட்டன் அவங்களுக்கு போன வாரமும் சொன்னா, அது ஒரு பங்கினுடைய விலையை தான் எடையாக கொண்டிருக்கிறது. இப்ப ரெண்டு பங்குகள் இருக்கு, அதுல ஒரு பங்கினுடைய விலை 1000ம் இன்னொரு பங்கினுடைய விலை 2 ரூபாவாகவும் இருக்கு. அப்ப விலை எடையுள்ள சுட்டன் படி அந்த 1000 ரூபாயை விலையாக கொண்ட பங்குக்கு அதிக எடை கொடுக்கப்படுகின்றது அந்த சுட்டன் கணக்கீட்டு. ஆனா குறைந்த விலையை கொண்ட அந்த பங்கிற்கு மிக குறைவான எடையே வழங்கப்படுகிறது, அந்த வேட்டேஜ் குறைவா இருக்கு. ஆனா ஆக்சுவலா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், அதாவது என்னையும் உங்களை மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இல்லாத இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற சேவிங்ஸே மிக மிக குறையும். அப்ப சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னு வைங்களேன். அப்ப எனக்கு அந்த 1000 ரூபாய் பங்குல 1 தான் வாங்கலாம், ஆனா 2 ரூபாய் பங்குல நிறைய வாங்கலாம். அப்ப நிறைய பங்கு, அந்த 2 ரூபாய் பங்கு எடுத்து அதுல 1 ரூபாய் உயர்ந்தா கூட எனக்கு வர ரிட்டர்ன் அதிகம், ஆனா 1000 ரூபாய் பங்குல 1 ரூபாய் உயர்ந்தாலும் எனக்கு வர ரிட்டர்ன் குறையும். அதனால நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அந்த விலை குறைந்த பங்குகளை வாங்குறதுல தான் விருப்பப்படுறாங்க. அப்ப பங்கு சந்தையில அதிகப்படியான நடவடிக்கைகள் நடக்கிறது இந்த குறைந்த விலைகளை கொண்ட பங்குகளில். அப்ப அதிக விலை கொண்ட பங்குக்கு அதிக எடை கொடுத்தால் அந்த சுட்டன் ஒரு சரிய பங்கு சந்தையின் சரியான நடவடிக்கையா பிரதிபலிக்கிறது? இல்லை. அதிகமாக வர்த்தகம் செய்யப்படும் அந்த குறைந்த விலையை கொண்ட பங்கிற்கு ஒரு குறைந்த எடை கொடுக்கப்படுவதால சுட்டன் அதற்கான மதிப்பை குறைக்கிறது. விளங்குச்சு? அப்ப அந்த சுட்டன் பங்கு சந்தையின் நடவடிக்கையை சரிவர பிரதிபலிக்காது. இதை சரி செய்யும் விதமாகத்தான் மதிப்பு எடையுள்ள சுட்டன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப விலை எடையாக கொண்ட சுட்டனுடைய அந்த குறைபாடாக இருந்ததை சரி செய்வதற்காக என்ன செஞ்சாங்க, சரி விலையை மட்டுமல்ல இந்த கம்பெனியினுடைய இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளின் எண்ணிக்கையையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம். அப்ப பங்கினுடைய சந்தை விலை இருக்கிறது, அதோடு பங்குகளின் மொத்த எண்ணிக்கையும் இருக்கிறது. இது ரெண்டையும் நாங்கள் கணக்கீட்டுல இணைச்சு கொண்டா அதுல வார ரிசல்ட் என்னது? மார்க்கெட் பிரைஸும் நம்பர் ஆஃப் ஷேரும். அப்ப மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், சந்தை மூலதன மயமாக்கல் என்பதுதான் வருகிறது. அப்ப அதை எடையாக கொண்டு ஒரு கம்பெனியினுடைய சந்தை மூலதன மயமாக்கலை எடையாக கொண்டு இந்த சுட்டன் வடிவமைக்கப்பட்டது. இப்ப இதுலயும் ஒரு வகையான பிரச்சனை இருந்தது. என்னது? இப்ப என்ன, சரிதானே, பங்குகளை எடுத்தாச்சு. அப்ப பங்குகள் எடுத்ததுக்கு அப்புறம் விலையும் பங்குகளோட இருக்கும் போதும் அந்த ஃபுல்லா அந்த கம்பெனிக்கான வேட்டேஜ் எங்களுக்கு கேப்சர் பண்ணலாம் தானே. இதுல என்ன பிரச்சனை? பங்கு மொத்த பங்குகளின் எண்ணிக்கை எடுக்கிறதுனால இந்த சுட்டன் என்ன காட்டுது? இந்த மொத்த பங்குகளுமே வர்த்தகத்துக்காக இருக்கிறதுங்கிறது தான் காட்டுது. ஆனா அது உண்மையாகவே நடக்கிறது இல்லை. இந்த முழு பங்குகளின் எண்ணிக்கையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பொது மக்களுக்கு
எங்களுடைய பங்கு பரிவர்த்தனையில் வர்த்தகத்துக்காக இருக்கிறது. அதிகபட்சமானது அட்லீஸ்ட் 50% அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் இருக்கிறது. அவருடைய அந்த உரிமையை தக்க வைத்து கொள்றதுக்கு, அந்த ஓனர்ஷிப்பை வச்சு கொள்றதுக்காக 1% வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் நெஸ்லே லங்காவை எடுத்தோம். நெஸ்லே லங்கா நிறுவனத்துடைய பேரன் கம்பெனி 1% வச்சிருப்பாங்க. ஏன், மூலதன லாபத்துக்காகவா? இல்லை, அவங்க அந்த நிறுவனத்தோட ஓனர்ஷிப்பை கண்ட்ரோலை மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த நிறுவனத்தினுடைய பங்கு லாபங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு வகையான ஓனர்ஷிப் பர்சன்டேஜ மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை அடிக்கடி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப மிஞ்சி இருக்கிற பங்குகள் தான் பொது மக்களுக்கு வாங்கவோ விற்கவோ இருக்கிற தொகை. அப்ப பொது மக்கள் வாங்கி விற்கும் அந்த பங்குகளின் எண்ணிக்கை முழு பங்குகளின் எண்ணிக்கையை விட குறைவானதாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த சரியான பங்குகளின் எண்ணிக்கையை எடுத்தால்தான் பங்கு சந்தையின் சரியான நடவடிக்கைகளை எங்களுக்கு இந்த சுட்டன் மூலம் பிரதிபலிக்கலாம். அதனால இலவச மிதவை, ஃப்ரீ ஃப்ளோட் என கூறப்படும் ஒரு நிறுவனத்தினுடைய பொது மக்களுக்கு வாங்கி விற்பதற்காக இருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையை அந்த பங்கினுடைய சந்தை மதிப்போடு, சந்தை விலையோடு பெருக்கினால் எங்களுக்கு திருப்பி சந்தை மூலதனமயமாக்கல் தான் வருகிறது. ஆனா மொத்த சந்தை மூலதனமயமாக்கல் அல்ல, இலவச மிதவைக்கு சரி செய்யப்பட்ட சந்தை மூலதனமயமாக்கல் எங்களுக்கு கிடைக்கிறது. அதை எடையாக கொண்டு இந்த சுட்டன் வடிவமைக்கப்படுகிறது. அப்ப எங்கட இலங்கையில கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில இருக்கக்கூடிய சுட்டன் என அனைத்து பங்கு விலை சுட்டன் மற்றும் S&P SL20 என்கிற சுட்டன். இந்த அனைத்து பங்கு விலை சுட்டனும் S&P SL20 என்ற சுட்டன் ரெண்டுமே மதிப்பை எடையாக கொண்ட சுட்டன்கள். ஆனால் அனைத்து பங்கு விலை சுட்டன் என்பது சந்தை மூலதனமயமாக்கலை மையமாக கொண்ட ஒரு சுட்டன். S&P SL20 என்பது இலவச மிதவையை சரி செய்யப்பட்ட சந்தை மூலதனமயமாக்கலை அடிப்படையாக கொண்டு தனிப்படுகின்ற ஒரு சுட்டன். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இது மேலதிக வித்தியாசங்கள் என்ன, அனைத்து பங்கு விலை சுட்டன்ல அந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில இருக்கக்கூடிய பட்டிருக்கிற அனைத்து பங்குகளினுடைய வாக்களிக்கும் வாக்களிக்கும் உரிமை அற்ற அனைத்து பங்குகளையும் உள்ளடக்கியே இந்த சுட்டன் சந்தை நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது. ஆனா S&P SL20 அப்படி இல்லை. அடிக்கடி வர்த்தகம் செய்யப்படும் அதிக திரவத்தன்மையை கொண்ட முன்னணி கம்பெனிகளினுடைய, முன்னணி 20 கம்பெனிகளினுடைய பங்குகளை தான் இந்த சுட்டன் கணக்கிடுகிறது. அதுவும் நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், ஒரு வருடத்துல 2 இந்த சுட்டன் தன்னுடைய உள்ளடக்கத்தில் இருக்கும் அந்த 20 கம்பெனிகளை மீளாய்வு செய்கிறது. அதாவது இப்ப உள்ளடக்கி இருக்கிற இந்த 20 கம்பெனிகளும் இந்த சுட்டன்ல இருக்க வேண்டிய கம்பெனிகளா, வேற கம்பெனிகள் உள்ளடக்கப்பட வேண்டுமா, இருக்கிற கம்பெனிகள் ரிமூவ் ஆகணுமா, அப்படி ஒரு மீளாய்வை ஒவ்வொரு 6 காலமும் செய்கிறது, ஜூன்லயும் டிசம்பர்லயும். அதுக்கான ஆர்டிகல்ஸையும் நாங்க பார்த்தனாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புறேன். இப்ப என்ன கம்பெனிஸ் எங்க உள்ளடக்கியாய் வெளியேறியாண்டு அதை கேட்க மாட்டாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ட்ரிக்கான ஏரியா என்னடாண்டா 20 பங்குகள் அல்ல, 20 கம்பெனிகள். ஒரு கம்பெனிக்கு 2 வகையான பங்குகள் இருக்கலாம், வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகள், வாக்களிக்கும் உரிமை அற்ற பங்குகள். விளங்கிச்ச? அதை மைண்ட்ல வச்சுங்க. இப்ப இதெல்லாம் உங்களோட MCQல உங்களை ஈஸியா ட்ரிக் பண்ணக்கூடிய ஏரியா. இப்ப இதுல 20 கம்பெனிகள் இருக்கிறாங்க, ஆனா எத்தனை பங்குகள் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஹட்டன் நேஷனல் பேங்க் 2 வகையான பங்குகள் இருக்கு, வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகள், வாக்களிக்கும் உரிமை அற்ற பங்குகள். அதே மாதிரிதான் இந்த டோக்கியோ சிமெண்ட் என்ற கம்பெனிக்கு. அப்ப இதுல அட்லீஸ்ட் ஒரு 22 ஷேர்ஸ் இருக்கு. இங்க 20 கம்பெனிஸ் தான் இருக்கு. சரி, அப்ப அத உங்களோட கருத்துல இருக்கணும், உங்களோட மைண்ட்ல அது இருக்கணும்.
அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது உலகளாவிய தொழில்துறை வகைப்படுத்தல் நியம அமைப்புங்கிறதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இது எங்களுடைய பங்கு சந்தைக்கு புதிதாக அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட ஒரு துறை வகைப்படுத்தல் அமைப்பு. எங்களிடம் ஏற்கனவே ஒரு துறை வகைப்படுத்தல் முறை ஒன்று இருந்தது. அது உலகளாவிய ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை அல்ல. எங்கட நாட்டில் எங்களுக்காக வேண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு வகைப்படுத்தல் முறை. அந்த வகைப்படுத்தல் முறையில நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது, நிறைய லக்சர்ஸ் இருந்தது. என்னது இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு என்ன எத்தனை செக்டர்ஸ் அப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு எத்தனை செக்டர்ஸ் தெரியணும்னு சொன்னா 21 துறைகள், 21 துறைகள் இருந்தது முந்தி. அதுல இருக்கிற என்னென்ன பிரச்சனை, அதுல வந்து இன் டீட்டெயிலா உங்களுக்கு கிளாசிஃபை பண்ண இயலாது. உதாரணத்துக்கு ஒரு துறை தான் பேங்க், ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ். அப்போ பேங்க் என்றாலும் அந்த இண்டஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷன்ல தான் வரும், ஃபைனான்ஸும் அதுல இன்சூரன்ஸும் அதுல. அப்ப எனக்கு பேங்கிங் செக்டர பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த செக்டரை பாவிக்கலாம். ஏன்னா இதுல ஃபைனான்ஸும் இருக்கிறாங்க இன்சூரன்ஸும் இருக்கிறாங்க, விளங்கிச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இந்த இண்டஸ்ட்ரியை வச்சு எனக்கு பேங்கிங் செக்டரை மெஷர் பண்ண இல்லாம போயிடும். ஏன்னா இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸோட பாதிப்புகள் இதுல தென்படும். அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங்க, மேனுஃபேக்சரிங் இங்க கொடுத்திருந்தாலும் சில இதுல உள்ளடக்கப்படுகின்ற சில கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் அந்த துறைக்கு வராத நிறுவனங்கள், வேற எங்கேயும் சரியா உள்ளடக்க முடியாததுனால இங்க வந்து உள்ளடக்கப்பட்டிருப்பாங்க. பெவரேஜ், ஃபுட் அண்ட் டுபாக்கோ. அப்ப பெவரேஜ் என்றாலும் இதுல, ஃபுட் என்றாலும் இங்க, டுபாக்கோ என்றாலும் இதுல. இது சரியான ஒரு வகைப்படுத்தலான்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதற்கு இப்ப இதுல வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வகையான பதிலாகவும் எங்களுடைய பங்கு பரிவர்த்தனை ஒரு உலகளாவிய ரீதியில பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் முதலீடு செய்ய ஒரு தகுந்த பரிவர்த்தனையாக மாற்றுவதற்காக இந்த உலகளாவிய தொழில்துறை வகைப்படுத்தல் நியம அமைப்பு அறிமுகப்படுத்திய வகைப்படுத்தலை நாங்கள் அணுக தொடங்கினோம். 2016 இருந்து ஒரு பைலட் ப்ரொஜெக்டா நாங்க ஸ்டார்ட் பண்ணது. அதாவது எங்களோட கிளாசிபிகேஷனையும் நாங்க பயன்படுத்தணும், அதோட இந்த ஜிஐசிஎஸ் என்ற கிளாசிபிகேஷனையும் ரெண்டையும் பேரலா நாங்க யூஸ் பண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனா 2020 நாங்க எங்களோட கிளாசிபிகேஷனை ஃபுல்லா நிப்பாட்டி, அதாவது நாங்களே பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த கிளாசிபிகேஷனை ஃபுல்லா நிப்பாட்டி முழுமையாகவே இந்த ஜிஐசிஎஸ் என்ற வகைப்படுத்தலை அணுக தொடங்கினோம். இந்த ஜிஐசிஎஸ் என்ற கிளாசிபிகேஷன் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 11 செக்டர்ஸ், 24 இண்டஸ்ட்ரி குரூப், 69 இண்டஸ்ட்ரீஸ், 158 சப் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப இந்த 4 படிகள்லையும் ஒரு கம்பெனி கட்டாயமாக உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப லங்கா ஐஓசி என்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கோனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு செக்டர், ஒரு இண்டஸ்ட்ரி குரூப், ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சப் இண்டஸ்ட்ரி கட்டாயமா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு கம்பெனிக்கும் தான் தனக்கு சரியான துறையில வகைப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இது வெரி இலாபரேட், 11 செக்டர்ஸ்லயும் 24 இண்டஸ்ட்ரி குரூப் இருக்கு. அப்ப அதுல இதுலயும் வரலாம், அதுலயும் 69 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுலயும் 158 சப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, விளங்கிச்சா? அப்ப சரியான துறையில அந்த நிறுவனத்தை வகைப்படுத்துவதற்கு அங்க அந்த பங்கு பரிவர்த்தனையினாலே முடிகிறது. அடுத்தது இப்ப இதுல உள்ள மற்ற நன்மைகள் என்ன, இது உலகளாவிய ரீதியிலே பயன்படுத்தப்படும் ஒரு வகைப்படுத்தல் முறை. எங்கட நாட்டுல மட்டும் இல்ல, அப்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு துறைய அவங்களுடைய பங்கு பரிவர்த்தனை இதுக்கும் ஒரு துறையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா, இது அண்டர் பிரைஸ்டா ஓவர் பிரைஸ்டான்னு பார்க்கணும்னு சொன்னா மிக எளிது. என்ன, நாங்களும் ஜிஐஎஸ் தான் பயன்படுத்துறோம், அவங்களும் ஜிஐஎஸ் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா முந்தி நாங்க பயன்படுத்துனது நாங்களே அறிமுகப்படுத்தி செயல்படுத்தும் ஒரு முறைமை.
அப்ப அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் கம்பேர் பண்ணணும்னு வந்தா அவருக்கு அது முடியாது, கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். அவர் எங்கட வகைப்படுத்தலை எடுத்து அதுல வரக்கூடிய கம்பெனிகளை வேறையா எடுத்து ஒரு அனாலிசிஸை செஞ்சு அவரே கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்பேர் பண்ணலாம். ஆனா இப்ப அப்படியான ஒரு டிடிஎஸ் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. மிக எளிதில் அவருக்கு தேவையான தகவல்களை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அதோட துல்லியமான தன்மை, அதாவது வகைப்படுத்தல் மிக சரியாக சரிவர செய்யக்கூடிய ஒரு விதம். ஏன்னா இதுல வந்து அந்த கிளாசிபிகேஷன் வந்து வெரி இன்டெப்தா இருக்கு. ஒரு ஆழ்ந்த வகைப்படுத்தல் முறைமைய இந்த ஜிஐசிஎஸ் கிளாசிபிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல நாங்க கடந்த வாரமும் இதை காட்டுனேன். இதெல்லாம் உதாரணம், சரியா? பாருங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு இண்டஸ்ட்ரி குரூப், அதுக்கு கீழே ரெண்டு சப், இதெல்லாம் வந்து எனர்ஜி என்ற செக்டருக்குள்ள. சரி, இப்ப எனர்ஜி என்ற செக்டருக்குள்ள அந்த உண்மையாவே புவல் கொடுக்கற கம்பெனியாவும் இருக்கலாம், இல்லாட்டி எனர்ஜி செக்டருக்கு எக்யூப்மெண்ட் கொடுக்கற கம்பெனியா கூட இருக்கலாம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இண்டஸ்ட்ரியை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதுலயும் எனர்ஜிய வந்து எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் இருக்கலாம், ரிஃபைனிங் ஆகவும் இருக்கலாம், ஸ்டோரேஜ் ஆகவும் இருக்கலாம், அல்லது கன்சியூமபிள் கம்பெனியாக கூட, கன்சியூமபிள் ஃபுவலை கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கலாம். இப்போ எந்த கிரைட்டீரியாவுக்கு விழுறாங்கன்னு ஒரு இன்டீட்டெயில் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதே மாதிரி பாருங்க எவ்வளவு இன்டெப்தா போறாங்க. இப்போ இது மட்டும் சிமிலரா வந்தீங்க பாருங்க. சரி, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனின்னு வைங்களேன், அவங்க மெட்டீரியல் தான் வராங்க, மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி குரூப், கெமிக்கல் என்ற கேட்டகரி. ஆனா சப் இண்டஸ்ட்ரியில அவங்கள எங்களுக்கு பிரிக்கலாம், கிளாசிபிகேஷனை மாத்தலாம். விளங்கிச்ச? இப்ப அந்த மாதிரி வெரி இன்டெப்தான கிளாசிபிகேஷன், ஒரு வெரி இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷனை யூஸ் பண்ணா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸுக்கு மிகவும் உதவும் வகையில அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இப்ப இதுல இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதுல கேபிட்டல் குட்டுக்குண்டு ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரி குரூப் இருக்கு, கமர்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸுக்குண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரிக்குண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன்ல டிரான்ஸ்போர்டேஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிங்கன்ற வேலை, ஃப்ரேட்டா செப்பரேட், யா லைன் அண்டா செப்பரேட், மெரைன் இருந்தா செப்பரேட், ரோட் அண்ட் ரயில் இருந்தாலும் செப்பரேட். இப்போ ரோட் அண்ட் ரயில் இங்க இருந்ததுக்கு அங்கே பாருங்க, ரயில் ரோடு இருந்தா செப்பரேட், ட்ராக்கிங் இருந்தா செப்பரேட். அப்ப ஒரு நிறுவனம் சரியான அந்த வகைப்படுத்தல், சரியான துறைக்குள்ளே வகைப்படுத்தப்படுகிறது. நெகிழ்ச்சித்தன்மை, ஏன் இது ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொன்னா அந்த கிளாசிபிகேஷன் வந்து அவ்வளவு டீப்புங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அம்பிரலாக்குள்ள எல்லா கம்பெனியும் போடுத்தவேல, அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான துறையில போய் வகைப்படுத்துறதுக்கான அபிலிட்டி இருக்கு. அதோடு இது கண்டினியூஸ்லி இவால்விங். சரி, இதுதான் ஜிஐசிஎஸ் ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துட்டு சாப்டரை மூடிட்டு போகல. இதை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிளாசிஃபிகேஷன் இன்னுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கு. புது துறைகள் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, அந்த துறைகளுக்கான வகைப்படுத்தலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமாண்டு ஒரு மீளாய்வை ஒவ்வொரு வருடமும் அவர்கள் செய்கிறார்கள். அதன் மூலமாக இந்த ஜிஐசிஎஸ் ஒரு அப்டேட்டட் கிளாசிபிகேஷனாகத்தான் இருக்கிறது. சரி, இதை தான் நாங்கள் போன வாரம் படித்தது. இப்போ இந்த வாரம் நாங்கள் பார்க்க போகிறது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. இப்போ எங்கட நாட்டில் எத்தனை பங்கு பரிவர்த்தனைகள் இருக்கிறது? ஒரே ஒரு பங்கு பரிவர்த்தனை தான், அதுதான் எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, கிளம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எங்களுடைய பங்கு சந்தையை இயக்கும் உரிமம் பெற்ற ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்சேஞ்ச். சரியா, இப்ப இவர்களை, அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை யாரு, அதனுடைய மேற்பார்வையாளர் யாரு, யார் எங்களோட கிளம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கான ரெகுலேட்டர்? சென்ட்ரல் பேங்கா?
இல்லை. இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, ஸ்ரீலங்கா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அவங்க தான் எங்களோட கொழும்பு பங்கு வருது பரிவர்த்தனுடைய நடவடிக்கைகள் அதுக்கான அந்த விதிகள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மேற்பார்வையிடுவதும் அதோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அவங்க தான். சரி, இப்போ எங்களோட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எவ்வாறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு தான் மேற்பார்வையிடுகிறது. அவர்களுடைய மேற்பார்வைக்கு கீழ் என்ன இருக்கிறது? எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை இருக்கிறது. இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஒரு அவர்களிடமிருந்து ஒரு அவர்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது. என்ன அந்த நிறுவனத்தினுடைய பேர்? மத்திய வைப்பு முறை நிறுவனம், சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து அவங்களோட 100% ஓன் சப்சிடியரி. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுதான் இது 100% ஓன் சப்சிடியரி. இதுக்கு மேல செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்காங்க, அவங்க தான் இதுல ரெகுலேட்டரா இருக்காங்க. இப்போ சிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் பங்கு என்ன? அவங்க தான் உங்களோட இந்த பரிவர்த்தனை நிகழ்ந்தது அப்புறம் அதற்கான அந்த சொத்து மாற்றத்தை அவங்க தான் பதிவிடுறது. இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் உங்களோட வர்த்தகத்தை மேற்கொள்ளணும்னா முதல்ல ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட்டை துறக்கணும். சிடிஎஸ் அக்கௌண்ட்னு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி உங்களோட பங்குகளுக்கான ஒரு அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஒரு பங்கை வாங்கினா அந்த அக்கௌண்ட்டில் அது குறிப்பிடப்படும். எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, ஒரு பங்கை விற்றா என்ன எப்போ விற்றீங்க, எந்த பங்கை விற்றீங்க, எவ்வளவு விற்றீங்க. அப்போ அப்படியான அந்த செக்யூரிட்டிஸுக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த சிடிஎஸ். இப்போ எங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் வர்த்தகம் செய்யப்படும் பிணையங்கள் என்ன? இப்போ இந்த டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் வந்து 2019ல் எங்களோட கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால் டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு டயக்ராம். அப்போ 2019ல் எங்களோட கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் ஒரு ஹோலிஸ்டிக் விதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான பிணையங்கள் இருக்குது. அதாவது பங்குகள், படுகடன் சாதனங்கள் மற்றும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ரொடக்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ட்ஸ் சொல்கிற இந்த கட்டமைக்கப்பட்ட கருவிகள். சரி, இதுகள் தான் எங்களுடைய பங்கு பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய பிணையங்கள். இப்போ இதுலையும் பங்குகள் எடுத்துக்கொண்டீங்கண்டா, எந்த வகையான பங்குகள் எங்களோட பரிவர்த்தனையில் இருக்கிறது? இலங்கை நாணயத்தான ரூபாயில் குறிப்பிடப்படும் பங்குகள் தான் எங்களுடைய பங்கு பரிவர்த்தனையில் இருக்கிறது. படுகடன் கருவியில் எடுத்துக்கொண்டீங்கண்டா, அது தொகுதி கடன்களாகத்தான் இருக்கிறது. இப்படியான ஒரு வெரி பேசிக்கான ஒரு மார்க்கெட். டிபென்ச்சர்ஸ் எடுத்துக்கோனீங்கன்னா அதே எங்களோட மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஒரு 1999 அல்லது 1998ல தான் அதே இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த விதமான மேஜர் டெவலப்மெண்ட்டுமே எங்களோட பங்கு சந்தையில நிகழவில்லை. விளங்கிச்சா? வேற மேலதிகமான ஒரு வேறமான புது பிணையங்களுமே அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனைக்கும் எங்களுடைய இலங்கை செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. என்னது? மேலதிகமான பிணையங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏன் அந்த குறிக்கோளுக்கான காரணம் என்ன? ரெண்டு. என்னது? முதலாவது வந்து புதிய பிணையங்களை அறிமுகப்படுத்தினால் ஒரு முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வதற்கான பல விதமான பிணையங்களுக்கு ஒரு வகையான கருவியிலே பணத்தை போட தேவையில்லை. அடுத்தது, அப்பத்தான் எங்களுடைய பரிவர்த்தனையும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மற்ற பரிவர்த்தனைக்கு ஒத்த நிலையை அடைய முடிகிறது. இந்த ரெண்டு காரணத்துக்காக அவருங்க மேலதிகமான பிணையங்களை அறிமுகப்படுத்த எண்ணி இருந்தாங்க. என்ன மாதிரியான பிணையங்கள்? பல நாணய பங்குகள், மல்டி கரன்சி ஈக்விட்டிஸ், பரிவர்த்தனையில் வர்த்தகப்படக்கூடிய நிதியங்கள், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல்
ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், நிலை சொத்து முதலீட்டு அறை கட்டளைகள். இந்த மூன்றையுமே அவங்க அறிமுகப்படுத்த விரும்பினார்கள். ஆனால் அதற்கான சரியான ஒரு சூழல் அமையவில்லை. இப்போ என்ன நடந்திருக்கு, 2021லேருந்து நாங்கள் கதைக்கும் போது இப்போ நிலை சொத்து முதலீட்டு அறை கட்டளைகளை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எங்களுடைய பரிவர்த்தனையிலே. அது மட்டுமல்ல, பல நாணய பங்குகளை பட்டியலிடுவதற்கான ஒரு சூழலையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் மிஞ்சி இருக்கிறது இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், பரிவர்த்தனையில் வர்த்தகப்படக்கூடிய நிதிகளை தான் அவர்கள் அறிமுகப்படுத்த மிஞ்சி இருக்கிறது. மற்ற ரெண்டையுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், ஆனா யாரும் இன்னும் அதை பயன்படுத்தி இல்லை. யாரும் ஒரு மல்டி கரன்சி இக்விட்டியை லிஸ்ட் பண்ணியில, ஒரு ரிட்டர் லிஸ்ட் பண்ணியில. ஆனால் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே செட்டப் ஆகி இருக்கு. இப்போ இந்த ஆர்டிக்கலை பாருங்க, இது 2019 ஜனவரியில் வந்தது. அதாவது நிலை சொத்து அறக்கட்டளைகள் வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இப்ப இத 2019 ஜனவரியில சொன்னதுக்கு உண்மையாகவே அதற்கான அனைத்து கிரவுண்ட் ஒர்க்கையும் செஞ்சு அதை அறிமுகப்படுத்தியது வந்து 2020 அதாவது இலங்கையில இந்த பிணையம் வந்தது 2020 ஆனா யூஎஸ்ஏல அதாவது அமெரிக்கால இது எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது, 1960களில் தான் இந்த பிணையம் உருவாக்கப்பட்டது யூஎஸ்ஏல. இப்போ பாருங்க, 1960 வந்த ஒரு ப்ராடக்ட்டை உங்கள நாட்டுக்கு எப்போ வருது, 2020 தான் வருது. இப்போ இவ்வளோ அந்த டெவலப்மெண்ட் குளோபலைசேஷன் இருந்தாலும் அந்த டெவலப்மெண்ட் வாரத்துக்கான டைம். சரி, இப்போ ரிட் நிலை சொத்து அறக்கட்டளைகள் மிகவும் புதிதான ஒரு வகையான பிணையம், அதுவும் எங்களுடைய சந்தைக்கு. சரி, இப்போ உங்களோட பாஸ் பேப்பர்ஸில் இதுக்கான குவெஸ்சன்ஸ் இருந்தது இல்லை, ஆனால் இருந்தது இல்லாததுங்கிறதுனால இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸை டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸுக்குள்ள வரக்கூடிய ஒரு டாபிக். அதனால இந்த நிலை சொத்து அறக்கட்டளைகள் என்றால் என்ன, அது எவ்வாறு எங்களுடைய பரிவர்த்தனையில பட்டியலிடலாம், அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளை. சரி, இந்த ரியல் எஸ்டேட் தான் சிம்பிளா ரிட்னு சொல்றேன். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு அந்த வேர்டை நீங்கள் பார்த்தோன்னே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும். இப்போ யூனிட் ட்ரஸ்ட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லை, யூனிட் ட்ரஸ்ட்டில் என்ன நடக்கிறது, யூனிட் ட்ரஸ்ட்டில் என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா, பொது மக்கள் ஓ மிகவும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸில் இருந்து பணம் சேகரிக்கப்பட்டு ஒரு நிதியை உருவாக்குகின்றார்கள். அந்த நிதியை பயன்படுத்தி முதலீட்டுகளை மேற்கொள்கின்றார்கள். சரியா, அப்ப அந்த நிதியை பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு எந்த வகையான உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, எந்த விதமான லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதற்கேற்ப பங்குகள், படுகடன் சாதனங்கள், அந்த மாதிரியான எந்த கருவியில முதலீடு செய்வாங்கன்னு அவங்களுக்கு ஒரு உரிமம் வழங்கப்பட்டது, அந்த கருவியில போய் முதலீடு செய்வாங்க. அதில் வருகிற மூலதன லாபம், பங்கு லாபத்தை பெற்று முதலீட்டாளர்களுக்கு தருவார். அதே வகையான ஒரு முறையில்தான் இந்த நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலையும் முதலீட்டாளர்கள் அதாவது நீங்களும் என்னையும் போன்றாக்கள் பணம் போட்டு ஒரு நிதி உருவாக்கப்படுகிறது. இந்த நிதியை பயன்படுத்தி ஒரு முகாமைத்துவ நிறுவனம், மேனேஜிங் கம்பெனி என்று சொல்றது, அந்த முகாமைத்துவ நிறுவனம் இந்த பணத்தை பயன்படுத்தி நிலை சொத்துக்கள்ல போய் முதலீடு செய்வார்கள், ரியல் எஸ்டேட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்னா என்ன,
அபார்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், மால்ஸா இருக்கலாம், ஆஃபீஸ் ஸ்பேசஸா இருக்கலாம், ஹோட்டல்ஸா இருக்கலாம், விளங்கிச்சா வேர்ஹவுசஸா இருக்கலாம். அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் நிலை சொத்துக்கள்ல போய் அவங்க முதலீடுகளை மேற்கொள்வார்கள். இப்ப இந்த நிலை சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் என்ன? ரெண்ட், வாடகை. வாடகை வரலாம், பிறகு நிலை சொத்தினுடைய விலை உயர்வதினாலே ஒரு வகையான மூலதன லாபமும் வரும், கேபிட்டல் கெயினும் வருகிறது அந்த பிரைஸ் அப்ரிசியேஷனால். அது ரெண்டுமே அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம். அவங்க இந்த வருமானத்தை எடுத்து அவர்களுடைய அந்த நிதிக்கு பணம் போட்ட முதலீட்டாளர்களுக்கு வருமானத்தை கொடுப்பார்கள். இப்ப பங்குகளையோ மற்ற வகையான யூனிட் ட்ரஸ்ட்களை எடுத்தாலோ அங்க முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தின் அளவை பரிவர்த்தனையில இவ்வளவுதான் என்று குறிப்பிடப்பட்டில்லை. ஆனா நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளையில அந்த மாதிரி இல்லை. உலகளாவிய ரீதியிலையும் இலங்கையிலையும் நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளைகளை முதலீடு செய்திருக்க முதலீட்டாளர்களுக்கு அந்த அறக்கட்டளையின் 90% லாபம் வருமான பங்கு லாபமாக கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் மேண்டேட்டட். மினிமம் 90% அவங்களுக்கு டிவிடெண்டா வரும். இப்போ வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாருங்க. இதுதான் அந்த நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளைக்கான வடிவமைப்பு. இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது இலங்கையில அறிமுகப்படுத்தும் போது இத என்ன மாதிரி கூப்பிடுறோம்? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் கூப்பிடுறோம். ஆனா எஸ்எல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அழைக்கிறோம். சரியா, எஸ்எல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அழைக்கிறோம். எங்கட நாட்டுல இதுக்கு ரெண்டு விதமான மெயின் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்னது? இத யூனிட் ட்ரஸ்டுக்கு ஒரு யூனிட் ட்ரஸ்டே சப் கேட்டகரியா தான் நீங்க வெளியிடணும். அது மட்டும் இல்லாம இந்த அறக்கட்டளை ஒரு பட்டியலிடப்பட்ட அறக்கட்டளையாக இருக்கணும். இந்த விதமான ரிட்டையையும் அவங்களுக்கு வெளியிட முடியாது. விளங்கிச்சா? இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது இந்த நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளைகள் வந்து பட்டியலிடப்பட்ட அறக்கட்டளைகளாக இருக்க வேண்டும். ஏன் இப்படியான ஒரு ரெகுலேஷன்? ஏன் என்று சொன்னா இது ஒரு புதிய பிணையம். சரியா, இப்படி பட்டியலிடப்படாத அறக்கட்டளைகளை அவங்க அலோவ் பண்ணாங்கன்னு சொன்னா தெரியாத முகாமைத்துவ கம்பெனிகளும் இத செய்ய முயன்று பொதுமக்கள் பணம் சூறையாடப்படலாம். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்ப்பதற்காகத்தான் இல்ல இந்த அறக்கட்டைகள் அனைத்துமே பட்டியலிடப்பட வேண்டும். பட்டியலிடப்பட வேணும் என்றா அப்ப இந்த முகாமைத்துவ நிறுவனங்கள் இதற்கான அப்ரூவல் எடுக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல மேற்பார்வையாளராக இருக்கிற செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு இவங்க யாரு, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா, இவங்க ரெகுலேஷனுக்கு கம்ப்ளை பண்றாங்களான்னெல்லாம் அசெஸ் பண்ணலாம். விளங்கிச்சா? இதனால இதை இந்த ரிட்ஸ் அறக்கட்டளைகள் பட்டியலிடப்பட்ட அறக்கட்டளைகளாகவே இருக்க வேண்டும். இப்ப இன்னும் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு முதல்ல சில விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளைகள் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கால 1960ல சொன்னேன். 1960ல அவங்களோட காங்கிரஸ் சொல்ற அந்த கட்சி, அவங்க வந்து காங்கிரஸ் சொல்ற அந்த பொலிட்டிக்கல் பேக்கிங்ல அவங்க என்ன கண்டாங்க, அந்த டைம்ல தான் அமெரிக்கால ப்ராப்பர்ட்டிஸ்ட பிரைஸ் அப்ரிசியேஷன் அதிகமா இருந்தது. அப்ப அவங்க கண்டாங்க இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ எல்லாராலையும் வாங்கலாது. விளங்கிச்சா? அந்த ப்ராப்பர்ட்டியை முழுமையா வாங்குறதுக்கு ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங் பேக்கிங் வேணும். அப்ப பொது மக்களுக்கு இந்த நிலை சொத்துக்களின் விலை அதிகரிப்பால
வருகிற நன்மை போய் சேர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த நிலை சொத்தை வாங்க முடியாம இருக்கு. அப்ப இந்த நிலை சொத்தை வாங்காமலேயே அதனுடைய அந்த விலையினுடைய உயர்வை அனுபவிக்க முடியுமான ஒரு பிணையம்தான் இந்த ரிட், நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளை. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பொது மக்கள்கிட்ட இருந்து பணம் சேகரித்து ஒரு நிதியை மேற்கொண்டு அந்த நிதியிலிருந்து முதலீடுகளை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இண்டிவிஜுவலா ஒரு ஜான் கீல்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட் இருக்கல, ஜான் கீல்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலுமா, சங்கிரிலால ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலுமா, கஷ்டம். ஸ்டாண்டலோனா நாங்களே தனி தனித்துவமா இருந்து வாங்குறது கஷ்டம். ஆனா நான் ஒரு என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் 100,000, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சேவிங், அப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆக்கள்கிட்ட சேவிங்ஸ் சேகரிச்சா ஒரு நிதி உருவாகப்படுகிறது. அந்த நிதியை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம். அப்ப ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வார வாடகை அந்த முதலீட்டாளர்கள் அனைவர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த வருமானத்தின் 90% முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, இப்படியான ஒரு பிணையம் இல்லாட்டி, இப்படியான ஒரு கருவி இல்லாட்டி, ஒரு தனி ஆளாக என்னாலேயோ உங்களாலேயோ அந்த மாதிரியான ஒரு நிலை சொத்தை வாங்க இயலாது. ஆனா இப்படி ஒரு கருவி இருக்கிறதுனால உங்களாலையும் என்னாலையும் அதில் அந்த நிலை சொத்தினுடைய விலை உயர்வால வரக்கூடிய அந்த நன்மையை பெற முடிகிறது. சரி, இப்ப இந்த மாதிரியான ஒரு அறக்கட்டளை இலங்கையிலேயே இப்ப முக்கியம் என்று பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அந்த போ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட இலங்கையில வாராந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சி வந்து ஒரு மிகவும் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. ஒரு சிக்னிபிகண்டான குரோத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாங்க. சரியா, அப்ப அந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு பேக்ரவுண்ட்ல நிறைய முதலீட்டாளர்கள் இங்க நிலை சொத்துக்களை வாங்க விரும்பி இருந்தாங்க. ஏன்னா நிறைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், டெவலப்மெண்ட் நடக்கும், அடுத்த சிங்கப்பூர் மாதிரி யோசிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த ரியல் எஸ்டேட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது அதுல வர பெனிஃபிட்டும் பொதுமக்களை போய் சேரட்டுமே என்றுதான் இந்த கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையிலே. இப்ப இதற்கான ஒரு லீஃப்லெட், ஒரு பேம்ப்ளெட்டை வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, எஸ்எல் ரிட்டுக்கான ஒரு பேம்ப்ளெட். இதை நான் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்றேன், நான் அப்லோட் பண்றேன். அதை நீங்க உங்களோட ஆக்சஸ் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைம்ல வாசிங்க. பாருங்க, இதுல சொல்லியிருக்காங்க எந்த வகையான நிலை சொத்துக்கள் இந்த அறக்கட்டளைக்கு உகந்ததாக இருக்கிறது. எந்த எந்த நிலை சொத்தையும் எங்களால இந்த அறக்கட்டளையால முதலீடு செய்ய முடியாது. அவங்க வாங்கும் நிலை சொத்து முழுமையாகவே முடிவடைந்தப்பட்ட ஒரு நிலை சொத்தாக இருக்க வேணும். உதாரணத்துக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட் வகைகளை கட்டி கொண்டு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போய் முதலீடு செய்ய முடியாது. அவங்க முழுமையாகவே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டா இருக்கணும், ஒரு ஹோட்டலா இருக்கணும். இப்ப வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் கட்டி கொண்டிருக்காங்க, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இதை எங்களுக்கு இப்ப வாங்க இயலாது. ஆனா இப்ப சங்கரிலா மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டடா இருந்தா மட்டும் போதுமா? அதுல இன்னொரு ரெகுலேஷன், இன்னொரு ரூலும் இருக்கு. என்னது, முடிக்கப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாலும் இதுல ஆக்கள் குடியேறி இருக்கணும், இதுல ஆக்யூபன்சி நடந்திருக்கணும், யாருமே இல்லாத பில்டிங்கா இருக்கலாது. அப்ப முழுமையாகவோ அல்லது ஓரளவுக்கோ இந்த நிலை சொத்துல ஆக்கள் குடியேறி இருக்கணும், ஆக்யூபைடா இருக்கணும். 100% ஆக்யூபன்சி கேல, பட் அட்லீஸ்ட் பார்ஷலியாவது இதுல ஆக்யூபைடா இருக்கணும். அடுத்தது, இந்த நிலை சொத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் வர வேண்டும்.
அட்லீஸ்ட் ஒரு வகையான வாடகை வர வேண்டும். அந்த இன்கம் என்னங்கிறதே அவங்க நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சரி, எந்த வகையான நிலை சொத்துக்களை வாங்கலாம், டைப்ஸ் என்ன? ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு பெரிய மேன்ஷன்ஸ் எடுக்கலாம், அபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இருக்கு. இப்போ வாட்டர் ஃப்ரண்ட் எடுத்துக்கோனீங்கன்னா ரெண்டு பில்டிங் இருக்கு, ஆஃபீஸ் பில்டிங்ஸுக்காகவே ஆஃபீஸர்ஸுக்காகவே கட்டியிருப்பாங்க, அதுகளாக இருக்கலாம். வேர் ஹவுசஸ் இருக்கலாம், அதுகளை முதலீடு செய்யலாம். ஹாஸ்பிட்டல்ஸ், அதுகளையும் உங்களுக்கு முதலீடு செய்யலாம். என்ன, ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு வகையான இன்கம் ஜெனரேஷன் இருக்கு தானே, அது ஹோட்டல்ஸாக கூட நீங்கள் வாங்கி முதலீடு செய்யலாம் இந்த அறக்கட்டளையினூடாக. கடைசியாக, இப்போ இது எல்லாத்தோடையும் இன்னொன்றும் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ட்ஸாக இருந்தாலும் எங்களுடைய இலங்கையில் இருக்கிற இந்த ரெகுலேஷன்ஸ் படி இந்த அறக்கட்டளையாலே முதலீடு செய்ய முடிகிறது. சில வகையான அந்த சோலார் பார்க்ஸ், விண்ட் பவர் பார்க்ஸ், அதுகளையும் இவங்களால வாங்க முடியும். பாருங்க, அவங்க இதுல அந்த கட்டமைப்பை விவரிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல மேற்பார்வையாளர் யாரு, இங்க பாருங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இதை பட்டியலிடுவதற்காக கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறாங்க. இவங்க தான் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் இதற்கான ரூல்ஸ் ஃப்ரேம் the framework, broader framework set பண்றது இவங்க. அந்த லிஸ்டிங் ரூல்ஸ், பட்டியல் இடுவதற்கான அந்த விதிமுறைகளை தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தராங்க, அங்கட பரிவர்த்தனை தருகிறது. அப்ப இவங்கள்ட்ட இருந்து பெர்மிஷன், அப்ரூவல் எடுத்து இந்த அறக்கட்டளை உருவாக்கப்படுகிறது இந்த முகாமை நிறுவனத்தால். இந்த முகாமை நிறுவனத்துக்கு சும்மா இந்த அப்ரூவல் எடுத்து மட்டும் செய்யலாம், இவங்களுக்குன்ற ஒரு லைசன்ஸ் இருக்கணும், இதை செய்யறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும். இந்த வகையான அறக்கட்டளைகளை உருவாக்கி முகாமைத்துவப்படுத்துவதற்கான உரிமம் இருக்கணும். அப்ப உரிமமும் பெற வேண்டும், இந்த அறக்கட்டளைக்கான அனுமதியையும் அவங்கள் பெற வேண்டும். அப்ப இந்த முகாமைத்துவ கம்பெனியில் முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க முதலீடு செய்வதற்கு. சரி, அவங்களை யூனிட் ஹோல்டர்ஸ் சொல்லலாம், ஸ்பான்சர்ஸ் சொல்றது. இப்ப இந்த முகாமைத்துவ கம்பெனி தரிவர அந்த விதிமுறைகளுக்கு ஏற்றவாறுதான் முதலீடு செய்கிறார்கள் என்று மேற்பார்வையிடுவதற்கு ஒரு ட்ரஸ்டி இருக்கிறாங்க. சரியா, அப்ப ட்ரஸ்டி பார்ப்பாங்க இல்ல வார இன்கம் என்ன, சரியா இன்கம் பிரித்து கொடுக்கப்படுகிறதா, ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளை பண்ணுதா, முதலீட்டாளர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றபடியா இவங்க செயல்படுகிறார்கள். பிறகு இவங்க இந்த அறக்கட்டளையை பயன்படுத்தி நிலை சொத்துக்கள்ல முதலீடு செய்வார்கள். இந்த நிலை சொத்துக்களை சும்மாங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வச்சு ஒவ்வொரு முறையும் வாடகை எடுத்துக்கொண்டே இருந்தா அது நிலைச்சிருக்குமா, மெயின்டெனன்ஸ் செய்யணும். அப்ப இந்த நிலை சொத்தை முகாமைத்துவப்படுத்துவது, இதை மெயின்டெனன்ஸ் செய்யறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இருப்பது. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வந்து இந்த முகாமைத்துவ நிறுவனத்தாலே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ட்ரஸ்டியால கூட அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இவங்க இந்த நிலை சொத்துடைய ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்யறதுக்கான ஒரு பொறுப்பை கொண்டவராக இருப்பாங்க. இந்த அறக்கட்டளைகளின் நன்மை என்ன, பொதுமக்களுக்கான இதுல வர நன்மை என்ன, வளர்ந்து வரும் அந்த நிலை சொத்தினுடைய வருமானம், வளரும் அந்த வருமானத்தில் இருந்து எங்களுக்கு எங்க பயன் பெறலாம், இல்லாட்டி ஒரு தனியாளா உங்களுக்கும் எனக்கும் அதுல பயனை பெற முடியாமல் இருக்கு. இப்ப இந்த அறக்கட்டளையினாலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தரப்படுகிறது. அதோடு அதிக பங்கு லாபம், 90% எங்களுக்கு வருகிறது முதலீட்டாளர். அப்ப அது ஒரு பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட். மற்றது எப்படி ப்ராப்பர்ட்டி செக்டர்ட இன்க்ரீசிங் ப்ரைஸ் அளவார பெனிஃபிட் எங்களுக்கு வருதோ, அதே மாதிரி ஒரு தனியால எனக்கு வாங்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்ப ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டால எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு விதத்துல இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக, இது பட்டியலிடப்பட்ட ஒரு அறக்கட்டளை என்பதனாலே இதனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் மிகவும் வெளிப்படை மிக்க விதத்துல மேற்கொள்ளப்படுகிறது. கடைசியா இந்த டிஸ்க்ளோஷர்ல அவங்க அந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இன்வால்வ் பண்ணியிருக்கிறார்கள் யாரு, அவங்களோட
பெனிஃபிட்ஸ் என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இது மிக மிக முக்கியம். எங்களோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் என்ன மேண்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி இந்த சேகரிக்கப்பட்ட பணத்தை கொண்டிருக்கிற இந்த நிதியம் இருக்குல்ல, இதில் 100% பணத்தையும் எங்களுக்கு நிலை சொத்தில் முதலீடு செய்ய முடியாது, 80% தான் நிலை சொத்தில் முதலீடு செய்யலாம், 20% ரெடி கேஷ், அதாவது மிக எளிதில் பணமாக்கக்கூடிய கருவிகளை முதலீடு செய்திடலாம். அதாவது அரசாங்கம் வெளியிட்ட கருவிகளாக இருக்கலாம், எஃப்டிஸ் மாதிரியான பணத்துக்கு ஒத்த கருவிகளாக இருக்கலாம், அல்லது பண வடிவில் அதை வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் உங்களுக்கு போய் நிலை சொத்தை விற்க முடியுமா உடனடியாகவே? இல்லை, திரவத்தன்மை மிக மிக குறைவு, தடுதியும் ஒரு முதலீட்டாளர் விட்ரா பண்ணுறார், பணத்தை கேட்குறார், அப்போ என்ன நடக்கும் விளங்கிச்சு? அப்போ அந்த மாதிரியான ஒரு சடன் விட்ரோவலோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் வரும்போது, அது அந்த விட்ரோவலை ஒனர் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கணும் அந்த அறக்கட்டளைக்கு. அதனால 20% நிதியத்தின் அந்த நிதிகள் பண வடிவில் இருக்க வேண்டும், எளிதாக பணமாக மாற்றக்கூடிய விதத்தில் இருக்கணும், 80% நிலை சொத்துக்களை உங்களுக்கு முதலீடு செய்யலாம். இதுதான் அந்த போர்ட்ஃபோலியோ கம்போசிஷன், விளங்கிச்ச? ஆனால் உங்களுக்கு இதை பிரீச் பண்ணணும்னு சொன்னால், அந்த முகாமைத்துவ நிறுவனம் இல்லை, 80% பத்தாது, உங்களுக்கு 90% நிலை சொத்துல முதலீடு செய்யணும்னா அதுவும் முடியும். ஆனால் அப்படி செய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய அனுமதி வேண்டும். அனுமதி இல்லாமல் இதை உங்களால் பிரீச் பண்ண இயலாது. அவங்கள்ட்ட அனுமதி பெறும்போது ஏன் நீங்கள் இதை எக்ஸீட் பண்ணுறீங்கன்ற ஜஸ்டிஃபிகேஷனோட கேட்டிங்கன்னா, அந்த அனுமதி கொடுக்கப்படும். அப்படி அந்த அனுமதி கொடுக்கப்பட்டால் மாத்திரமே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் எக்ஸீட் பண்ணி நிலை சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். பிறகு இதை பட்டியலிடும்போது வரக்கூடிய அந்த ரூல்ஸ் இருக்கு, இதுதான் எங்களோட பரிவர்த்தனையாலேயே கூறப்படுகின்ற விதிமுறைகள். அதாவது பட்டியலிடும் போது எந்த காலகட்டத்தில் பட்டியலிடலாம், நீங்க உரிமம் பெற்றதுக்கு அப்புறம் 3 மாதத்துக்குள்ள பட்டியலிடப்பட வேண்டும், அது ஒரு ஆரம்ப பொது வளங்களாகவும் இருக்கலாம், அல்லது அறிமுகமாகவும் இருக்கலாம், உங்களுடைய நம்பர் ஆஃப் யூனிட் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 100வது இருக்கணும், அதுவும் 20% பொதுமக்கள்கிட்ட இருக்கணும். பட்டியலிடப்பட்டாலும் அதற்கு அப்புறமும் பட்டியலிடும் போது கட்டாயமா 100 இருக்கணும், பட்டியலிடப்பட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 50 முதலீட்டாளர்களாவது அட் ஆல் டைம்ஸ் எந்த நேரத்திலையும் 50 முதலீட்டாளர்களாவது இருக்கணும், அதை விட குறையல, அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களை நீங்கள் வாசித்து உங்களோட அவேர்னஸ் உங்களோட கரியருக்கும் அது பெஸ்ட், இன்கேஸ் உங்களோட பேங்கோ பிரான்ச்சில் யாராவது இதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கான அவேர்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களோட எக்ஸாம்லேயும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு எதுவும் அன்ஷுவரான டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஓகே, இது நான் முதல்ல சொன்ன அதே இதுதான், அதுக்கான ரெகுலேஷன்ஸ் பாருங்க, கட்டாயமாக ஒரு முகாமைத்துவ நிறுவனம் வேணும் ஒரு ரிட்டர்ன் எடுக்கும் போது, அதுலேயும் எல்லா பங்குகள் அந்த அறக்கட்டளையினுடைய யூனிட்ஸ் என்று சொல்றது, அந்த அறக்கட்டளையுடைய பங்குகள் அனைத்துமே பட்டியலிடப்பட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமல்ல, அதுவும் அந்த தொகைக்கு அந்த அறக்கட்டளையினுடைய அந்த பங்குகளுக்கான தொகை முழுமையாகவே செலுத்தப்பட்டிருக்கணும், அதுவும் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு மாற்றக்கூடிய விதத்துல இருக்கணும், அந்த டிரான்ஸ்பரபிலிட்டியை இம்பாக்ட் பண்ண முடியாது, அதுவும் பட்டியலிடப்படும் நேரத்துல 100 பங்கு முதலீட்டாளர்கள் இருக்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி
உங்களுக்கான அந்த நிலை சொத்து, அதை வைத்து நீங்கள் முதலீடு செய்த நிலை சொத்துகளுடைய அந்த வேல்யூ வந்து குறைந்தபட்சம் 500 மில்லியனாவது இருக்கணும். இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன அறக்கட்டளையால, ஒரு சின்ன முகாமைத்துவ நிறுவனத்தால இதை செய்ய முடியாது. 500 மில்லியன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பங்குகள் வேணும்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு நிதி தேவைன்னு தெரியும். 500 மில்லியனுங்கிறது 80% இருக்குது. விளங்கிச்சா? 100% எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விளங்கிச்சா? அப்ப அந்த கால்குலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 500 மில்லியன்னு சொன்னா ஒரு பெரிய தொகை. அப்ப சின்ன ஒரு இப்பதான் வளர்ந்து வருமோ, இப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முகாமைத்துவ கம்பெனிக்கு இதை செய்ய முடியாது. அதை செய்ய முடியாத ஒரு விதத்துலதான் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, புது புது ஆக்களுக்கு வந்து இது செய்ய முடியும் என்று சொன்னா, பொது மக்களுடைய பணம் சூறையாடப்படலாம், அல்லது பணத்தை களவெடுத்து கூட போகலாம். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கான ஒரு அவாய்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, கடைசியா ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. யாரு ஸ்பான்சர்? அதாவது இப்பவே இந்த யூனிட்ஸ வச்சிருக்கிறார்கள், இந்த ரியல் எஸ்டேட் இப்ப வச்சிருக்கிறார், அவரும் இதுல 30% யூனிட்ஸ வாங்கி இருக்கணும். அது லிஸ்டிங் பட்டியலிடப்பட்ட நாள்ல இருந்து 6 மாத காலம் மட்டும் இந்த பங்குகளை தன்னிடம் வச்சிருக்கோம். விளங்கிச்சா? 6 மாத காலம் மட்டும் அந்த பங்குகள் தன்னிடமே இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு மற்றவர்களுக்கு விற்கலாம். ஸோ தட் அந்த அவரும் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு எஸ்கேப் பண்ண மாட்டேன். இப்போ இதை எடுத்துக்கோனீங்கடா, இந்த டயக்ராம இந்த ஸ்பான்சர்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்பான்சர் வந்து கூடுதலா இவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியை, இப்போ யூனிட் ஹோல்டர்ஸ்ன்றது முதலீட்டாளர், ஸ்பான்சர் என்று சொல்றது அவர்கிட்ட தான் இந்த நிலை சொத்து முதல்ல இருந்திருக்கு. இப்ப அவர் தான் இந்த முகாமைத்துவ கம்பெனிக்கோ இந்த நிலை சொத்து முதலீட்டு அறக்கட்டளைக்கு இதை விற்கிறார். அப்ப யோசிப்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, டக்குண்டு குயிக்கா வித்துட்டு எஸ்கேப் ஆகலாம். அப்ப அதை தவிர்க்கிற விதத்துல என்ன செய்யறாங்க, இவர் நிலை சொத்தை வித்ததுக்கு அந்த நிலை சொத்தை விற்கிற தருணத்துல அவர் அந்த அறக்கட்டளையின் 30% பங்குகளையும் அவர் வாங்கணும். அதை 6 மாத காலம் பட்டியலிடும் தருணத்தில் இருந்து 6 மாத காலம் வரை அந்த பங்குகளை தன்னிடம் வச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கும் அப்ப அந்த ரிஸ்க் இருக்கு. ஒரு பொய்யான தரம் குறைந்த நிலை சொத்தை வித்துட்டு போக மாட்டார். அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு ரூல் தான் இது. இப்ப இனி நாங்க பார்க்க போறது, சரி இப்ப எங்கட இருக்கக்கூடிய அந்த புனையங்களுடைய என்னென்ன புனையங்கள் வர்த்தகம் செய்யப்படுகிறதுன்னு பார்த்தா, இதுல மிக முக்கியமான புனையம் வந்து பங்கு கருவிகள். அதுலயும் ரூபாயில குறிப்பிடப்படும் பங்குகளும் இருக்கு, வெளிநாட்டு நாணயத்தில பல நாணய பங்குகளும் இருக்கிறது. பல நாணய பங்குகள் இன்னும் எங்களுடைய சந்தையில இல்லை. ஆனா பல நாணய பங்குகளை வெளியிடுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது அதற்கென்றே ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நாணய பங்குகள் எங்களுடைய சந்தையில் இல்லை, ஆனால் அதற்கான சூழல் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பங்குகள், எங்களுடைய பங்கு பரிவர்த்தனை பங்குகள் பட்டியலிடப்பட வரும்போது எல்லா நிறுவனத்துக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஒரு உயர்ந்த நிலையில் சரிவர முகாமை செய்யப்படும் நல்ல நிறுவனங்களை தான் பட்டியலிடுவதற்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை அனுமதிக்கிறது. அப்ப எந்தெந்த நிறுவனத்துக்கு தன்னை பட்டியலிட்டுக் கொள்ளலாம் என்பதற்கான அந்த விதிமுறைகள், அந்த தகுதிகள் என்ன என்பதுதான் நாங்க பார்க்க போறோம். நிறுவனங்களுக்கு பரிவர்த்தனையிலே பட்டியலிடுவதற்கான 4 சபைகள் இருக்கு. பிரதான சபை, மெயின் போர்ட், திவிசவி சபை, பல நாணய சபைகள், மல்டி கரன்சி போர்ட், வலுவூட்டும் சபை. இப்ப இந்த 4 சபை, இப்ப நீங்க ஏ லெவல் படிக்கிற காலத்துல சில நேரம்
ரெண்டே ரெண்டு சபைகள் தானே இருந்தது, பிரதான சபையும் திரிசபை சபையும். இது என்ன புதுசா இன்னும் ரெண்டு வந்திருக்கு? இது ரெண்டுமே மிக அண்மையிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட சபைகள். இப்ப இந்த நான்கு சபைகளிலுமே ஒரு நிறுவனம் பட்டியலிடுவதற்காக வரும்போது அந்த சபைக்கான குறைந்தபட்ச தகுதிகள் என்ன, அந்த தகுதிகளை பார்க்கும்போது எந்த வகையான ஒரு நிறுவனத்தை எந்த சபை அனுமதிக்கிறது என்பதை நாங்க பார்க்க போறோம். முதலாவதும் மிக முக்கியமான சபை வந்து பிரதான சபை. இப்ப எங்களோட பிரதான சபைக்கான தகுதிகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா கூறப்பட்ட மூலதனம், அதை மையமாக கொண்டு ஒரு வகையான தகுதியை உருவாக்கி இருக்கிறார்கள். என்னது, என்ன குவாலிஃபிகேஷன்? நீங்கள் இந்த நிறுவனம் பட்டியலிடப்படும் நேரத்தில் கூறப்பட்ட மூலதனம் 500 மில்லியனுக்கு குறையாததாக இருக்க வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 500 மில்லியனாவது இருக்கணும். சரி, அடுத்தது என்னது, விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த கடந்த 2 நிதியாண்டுகளுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகையின்படி நேர்காணியான தேறிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் நெட் அசெட்ஸ் கன்சர்வேட்டிவ் 2 இயர்ஸுக்கு இருக்கணும். அதாவது அப்ளை பண்ற 2 வருஷத்துக்கு முதல்ல 2 ஆண்டுகளுமே தேறிய சொத்துக்கள் வந்து ஒரு நேர்காணிய பாசிட்டிவா இருக்க வேண்டும். மூன்றாவது, விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கான வரிக்கு பின்னரான தேறிய லாபமாக இருக்க வேண்டும். இப்ப இது ரெண்டுலயுமே அமௌண்ட்டை கொடுத்தில்ல, பாசிட்டிவ் நெட் அசெட் இவ்வளவாவது இருக்கணும்னு கொடுத்தில்ல. அவங்க சொல்லியிருக்காங்க 2 வருஷத்துக்கு பாசிட்டிவா இருக்கணும் நெட் அசெட்ஸ். அதே மாதிரி வரி விலக்கு பின்னரான ஒரு தேறிய லாபம் இருக்க வேண்டும், அதுவும் 3 ஆண்டுகளுக்கு அது இருக்க வேண்டும் என்று தான் சொல்றாங்க. கடைசி 4வதும் 5வதுமான தகுதி என்னது, குறைந்தபட்ச பொது வைத்திருத்தல் வந்து 20% அது இருக்க வேண்டும், அதுவும் 500 என்ற குறைந்தபட்ச பங்குதாரர்களிடம் அது இருக்க வேண்டும். மினிமம் பப்ளிக் ஹோல்டிங் பெர்சன்டேஜும் மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸையும் அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாஸ் பேப்பர்ஸ் பார்க்கும் போது இது கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா முதல்ல முந்தி இது 25 ஆகவும் இருந்தது, 25% 1000 ஆகவும் இருந்தது. இப்ப அதை குறைச்சிருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸுக்கு அந்த மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ அலோவ் பண்ண முடியாம போயிருந்தது, அதனால 20%ங்கிற லெவலுக்கு குறைச்சிருந்தாங்க. விரிசபி சபை. சரி, இந்த சபைக்கான தகுதிகள் என்ன? பட்டியலிடப்படும் நேரத்தில் கூறப்பட்ட மூலதனம் ₹100 மில்லியனுக்கு குறையாததாக இருக்க வேண்டும். மினிமம் 100 மில்லியனாவது இருக்க வேண்டும். இப்ப பிரதான சபை எடுத்துக்கொண்டீங்கன்னா 500 மில்லியனை விட குறையக்கூடாது, இதுல 100 மில்லியனை விட குறையக்கூடாது. இப்ப அதை பார்த்தாலே தெரியுது, ஐயோ விதிசபை சபைக்கு மேன், அதாவது பிரதான சபைய மாதிரியான கம்பெனிகளில் கொஞ்சம் கூறப்பட்ட மூலதனம் குறைவான கம்பெனிகள் தான் திரிசபி சபைக்கு வரப்போகுது. அது ஒரு சின்ன நிறுவனங்களாக தான் இங்க வரப்போகுது. 100 மில்லியன் கொண்ட நிறுவனமும் சின்ன நிறுவனம் இல்லை, ஒரு வகையான பிரதான சபையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்ன நிறுவனங்களாகத்தான் இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன, விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த கடந்த நிதியாண்டுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகளின் படி நேர்காணிய தேறிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். இதிலையும் பிரதான சபை மாதிரி நேர்காணிய தேறிய சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி இருக்கிறது. ஆனா இதுல கடந்த வருடத்துக்கு மாத்திரம்தான், அதாவது நீங்க விண்ணப்பிக்கும் திகதிக்கு முற்போந்திய அந்த கடந்த நிதியாண்டுல தான் இது இருக்கும்.
பிரதான சபையில கடந்த நிதியாண்டு இரண்டுகள்லையும் அது இருக்கணும். சரி, அடுத்த ரிக்குவயர்மெண்ட் என்ன? ஒரு வருட இயக்க வரலாறை கொண்டிருக்க வேண்டும். இதை நாங்க பிரதான சபையில காணலையே. பிரதான சபையில நாங்க கண்டது வரிக்கு பின்னரான தேறிய லாபம் இருக்க வேண்டும் என்றுதான். அந்த வகையான ஒரு தகுதி இப்ப திரிசபி சபையில இல்ல. அதுல இருக்கிறது இயக்க வரலாறை கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு வருட இயக்க வரலாறை கொண்டிருக்க வேண்டும். சரி, குறைந்தபட்ச பொது வைத்திருத்தல் எவ்வளவு? 10%. அதுவும் குறைந்தபட்ச பங்குதாரர்களான 200 பங்குதாரர்களுக்கிடையே அது இருக்கவும் வேண்டும். இப்போதைக்கு இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நாங்க பல நாணய சபைக்கு போவோம். சரி, இப்ப மூன்றாவதாக நாங்க பார்க்க போறது பல நாணய சபை, மல்டி கரன்சி போர்டு. இப்ப இதுல உங்களோட ஃபோக்கஸ் மிக மிக முக்கியம். இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் தானே பல நாண சபையில, பல நாணய சபையில என்ன நடக்கும். இதுல பட்டியலிடப்படுகிற பங்குகள் வெளிநாட்டு நாணயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எங்கட உள்நாட்டு நிறுவனத்துக்கே இந்த பல நாண சபை, பல நாணய சபையில பட்டியலிட முடியுமா? அதாவது எங்கட உதாரணத்துக்கு எடுப்பமே கிங்ஸ்பரிங்கிற ஒரு லிஸ்டட் கம்பெனி, கிங்ஸ்பரி பிஎல்சி வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. அப்ப கிங்ஸ்பரி பிஎல்சி என்ற கம்பெனி பல நாணய சபையிலையும் போய் பட்டியலிட கொள்ளலாமா? அவங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்திலையும் பங்குகள் வெளியிடலாமா? முடியாது, ஏன்னா அது ஒரு உள்நாட்டு நிறுவனம். அப்ப இந்த பல நாணய சபையில யாருதான் பட்டியலிடுவதற்கு வருவார்கள்? இதுல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாத்திரமே பட்டியலிடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அதுவும் ஏன் அப்படியான ஒரு அனுமதி கொடுக்கப்படுகிறது? ஏன்னா இது வெளிநாட்டு நாணயத்திலே குறிப்பிடப்பட போகின்ற பங்குகள். சரி, இந்த பங்குகள் எந்த வெளிநாட்டு நாணயத்திலுமே வெளியிடலாமா? இல்லை, எங்களுடைய மத்திய வங்கியினாலே அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்களில் மாத்திரம் இந்த பங்குகள் வெளியிடப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த அந்த விண்ணப்பத்தை அவர்கள் அனுமதிப்பார்கள். சரி, இப்ப இது ரெண்டாவதா. மூன்றாவது என்ன? இப்ப இந்த பங்குகள் வெளிநாட்டு நாணயத்தில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு யோசிங்களன் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ங்கிற நிறுவனம் அவங்களுடைய பங்குகளை எங்களுடைய இந்த பல நாணய சபையில பட்டியலிடுகின்றார். $1 ஒரு ஷேர்னு, ஒரு ஒரு ஷேர் வந்து $1 வாங்கினேன். இப்ப நீங்களோ நானோ அந்த பங்குகளை வாங்க முடியுமா? எங்கள்கிட்ட டாலர்ஸ் ஃப்ரீயா பர்ஸ்ல இருக்குமா? நார்மல் வேலைக்கு போற ஒரு சனமான நாங்கள், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், நாங்க இங்கதான் வேலைக்கும் போறோம், எல்லாமே ருபீஸ்ல தான் இருக்குன்னு சொன்னா உங்களாலேயோ என்னாலேயோ அப்படி வாங்க முடியுமா? இல்லைன்னா எங்கள்ட்ட ஃபாரெக்ஸ் அந்த மாதிரியான எல்லாட்டையுமே இருக்க மாதிரியான கரன்சி இல்லை. அப்ப இந்த பல நாணய சபையிலே பட்டியலிடப்படும் நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குவதற்கான அல்லது முதலீடு செய்வதற்கான அனுமதி, முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யக்கூடிய அனுமதி பிற குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அதாவது நான் ரெசிடென்ஸுக்கு மாத்திரம்தான் இது கொடுக்கப்படுகிறது. ரெசிடென்ஸ் குடியிருப்பாளர்களாகிய எங்களுக்கு முதலீடு செய்வதற்கோ வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி இல்லை. ஏன்னா உங்கள்டையும் என்கிட்டையும் ஃபாரெக்ஸ் இருக்கக்கூடாது, ஃபாரெக்ஸ் இருக்க முடியாது இல்லைங்க. அதனால அதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு நிறுவனம், இப்ப இது முக்கியமான ஒரு ரெகுலேஷன். இப்ப நீங்க தான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல இருக்கிறீங்கன்னு, இந்த பட்டியலிடுவதற்கான விண்ணப்பம் உங்கள்ட்ட தான் வரும். சரி, இப்ப உங்களுக்கு வர ஒரு விண்ணப்பத்துல இருக்கு, சரி, ஒரு மலேசிய நிறுவனம் எங்களுடைய பங்கு சந்தையிலே இந்த பல நாணய சபையில முதலீடு செய்வதற்கான விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த நிறுவனம் முதன் முறையாக இப்பதான் பட்டியலிடப்பட போகிறது. இது வெளிநாட்டு நிறுவனம், வெளிநாட்டுல எந்த ஒரு நாட்டிலையுமே இது பட்டியலிடப்பட்டு இல்லை.
முதன்முறையாக அங்கட நாட்டில் தான் பட்டியலிடப்பட வருகிறது. அது ஒரு மலேசிய நிறுவனம், அதாவது மலேசியாவிலே நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ மலேசியாவில் கூட பட்டியலிடப்படாமல் எங்கட நாட்டில் பட்டியலிடுவதற்கான விண்ணப்பத்தை கோரியிருக்கிறாங்க. அப்போ அதில் உங்களுக்கு என்ன கன்சர்ன், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் ரெண்டு தடவை யோசிக்க மாட்டீங்களா? நிறுவப்பட்ட நாட்டிலேயே இது லிஸ்ட் அடி இல்லை, அப்போ ஏன் எங்கட நாட்டில் வந்து லிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க? ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குது தானே. இப்போ நான் இப்போ கிங்ஸ்பரி மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஸ்ரீலங்கன் கம்பெனி, அப்போ ஸ்ரீலங்காவில் லிஸ்ட் பண்ணாமல் போய் அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு ரீசனுக்காக தானே அப்படி செய்வாங்க. அப்போ எங்கட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன இதுக்கான முடிவு என்ன எடுத்திருக்காங்க? இப்படிப்பட்ட நிறுவனம், அதாவது சொந்த நாட்டில் நிறுவப்பட்ட நாட்டில் பட்டியலிடாமல் முதன்முறையாக எங்களுடைய இந்த பல நாணய சபையிலே முதலீடு பட்டியலிடுவதற்காக வரும் நிறுவனங்கள் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னா, அப்ப அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் குவாலிஃபை பண்ணாத கம்பெனிஸ் தானே எங்கள்கிட்ட வருவாங்க. அப்ப அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் குவாலிஃபை பண்ணாட்டி இது ஒரு வீக் கம்பெனி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்கள்ட்ட இப்படியான நிறைய தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகளை பூர்த்தி செய்ய முடியாட்டி தான் வேற ஒரு நாட்டில் போய் பட்டியலிடுவதற்கு முயற்சிப்பார்கள். அப்ப அப்படியான ஒரு முயற்சியில தான் எங்கட நாட்டில் இந்த சபையில போய் முதலீடு பட்டியலிடுவதற்கு அனுமதி கோரியிருக்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு வீக் கம்பெனியை நாங்கள் லவ் பண்ணா எங்களுடைய சந்தை பரிவர்த்தனை மீது உள்ள நம்பிக்கைக்கு பாதிக்க கூடும். இப்போ ஒரு வீக் கம்பெனி, இந்த தகுதிகள் ஏன் இருக்கு? ஒரு வீக் கம்பெனியை வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதனால அந்த நிறுவனம், அந்த வெளிநாட்டு நிறுவனம் இன்கோபரேட் பண்ணப்பட்ட நாடு அந்த நாட்டின் பங்கு சந்தையிலே பட்டியலிட்டு இருக்கணும் முதலாவதாக. அதற்கப்புறம் ஒரு இரண்டாவது பட்டியலிடுவதற்கு, இரண்டாவது முறை பட்டியலிடுவதற்கு எங்களுடைய இந்த பல நாணய சபையை அவர்கள் அணுகலாம். ஒரு இரண்டாவது முறையாக பட்டியலை பெற்றுக்கொள்வதற்காக விளங்கிச்சா? முதன்முறையாக பெறுவதற்கு இல்லை, அது அனுமதிக்கப்பட மாட்டாது. சரி, இந்த பல நாணய சபையினுடைய தகுதிகள் என்ன? இப்ப இதுல கூறப்பட்ட மூலதனத்துக்கு முதல்ல எல்லாம் ருபீஸ்ல ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்க. இதுல அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. இப்ப இது வெளிநாட்டு நாணயத்துல இருக்கு, அதனால டாலர்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. மூலதனம் அமெரிக்க டாலர் 100 மில்லியனுக்கு குறையாததாக இருக்க வேணும். மினிமம் 10 மில்லியன் டாலர்ஸ் ஆவது இருக்கணும். டாலர்ல 10 மில்லியன் ஓ வேறு நாணயமா இருந்தா 10 மில்லியனுக்கு சமனான ஒரு தொகையில இருக்கணும். அடுத்தது, விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த கடந்த 3 நிதியாண்டுகளுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகளின் படி நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். சரி, இந்த தேரிய சொத்துக்கள் இருக்க நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க வேண்டிய தகுதி நாங்க பார்த்த 3 சபையிலுமே இருந்தது. ஆனால் இந்த பல நாணய சபையில மாத்திரம் இது 3 நிதியாண்டுகளுக்கு கேட்டிருக்கிறாங்க. பிரதான சபையிலே 2 நிதியாண்டுக்கு தான் கேட்டிருந்தவை. சரி, அப்ப அதுல பாருங்க, இங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பிரதான சபையை விட வலுவான நிறுவனங்களை. சரி, அப்ப அதை குறிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த தொடர்ச்சியான 3 ஆண்டுகளுக்கான வரிக்கு பின்னரான தேரிய லாபமாக இருக்க வேண்டும். இதுவும் விண்ணப்பிக்கும் திகதிக்கு முன்னரான தொடர்ச்சியான 3 ஆண்டுகளும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக இருக்க வேண்டும். இப்ப இதே ரிக்குவயர்மெண்ட் தான் மெயின் போர்ட்லயும் பிரதான சபையிலையும் இருந்துச்சு. சரி, அதே ஒத்த தகுதி இதுலயும் காணலாம். அடுத்தது,
விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த தொடர்ச்சியான 3 ஆண்டுகளுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகளின்படி மாற்றியமைக்கப்படாத தணிக்கை கருத்து அல்லது நிறுவனத்தின் எதிர்கால இயக்கத்தை பற்றிய கவனம் செலுத்த வேண்டிய கருத்து ஆகியவை இருக்க கூடாது. இப்ப இது வேற எந்த சபையிலையுமே நாங்க காணாத மிகவும் ஒரு தனித்துவமான தகுதி உண்டு, அதாவது எலிஜிபிலிட்டி உண்டு. இந்த ரிக்வயர்மெண்ட் நாங்க வேற எதுலயும் காணல. அதாவது ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஆடிட் ஒப்பீனியனை மையமாக கொண்டு இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆடிட் ஒப்பீனியன் மாடிஃபைட் ஆடிட் ஒப்பீனியனா இருக்கக்கூடாது, அதுவும் இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால இயக்கத்தை பற்றிய கவனம் செலுத்தக்கூடிய கருத்தாகவும் இருக்கக்கூடாது. எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் ஆன் கோயிங் கன்சர்னாக கூட இருக்கக்கூடாது. விளங்கிச்சா? கிளீன் ஒப்பீனியனா இருக்க வேண்டும். அடுத்தது மற்றும் கடைசியான சபை, வலுவூட்டும் சபை. வலுவூட்டும் சபை மிக அண்மையிலே அறிமுகப்பட்ட ஒரு சபை. இது எந்த வகையான நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது? எஸ்எம்இ நிறுவனங்களுக்காக, ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டியலிடப்படும் சபை தான் வலுவூட்டும் சபை, எம்பவர் போர்டு. இப்ப இந்த வலுவூட்டும் சபைக்கான பட்டியலிடுவதற்கான தகுதிகளை தான் பார்க்க போறோம். ஆனா இப்பவே உங்களுக்கு தெரியும் இது எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான சபை. அப்ப இதனுடைய தகுதிகள் மற்ற சபைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருக்கும். சரி, பார்ப்போமே. பட்டியலிடப்படும் நேரத்தில் கூறப்பட்ட மூலதனம் 100 மில்லியனுக்கும் 200 மில்லியனுக்கும் இடையில் இருத்தல் வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 25 மில்லியன், அதிகபட்சம் 200 மில்லியன். இப்ப முதல் 3 சபையிலையும் நாங்க பார்த்தா குறைந்தபட்ச கூறப்பட்ட மூலதனம் தான் குறிச்சிருந்தாங்க. இதென்ன இதுல மட்டும் அதிகபட்ச கூறப்பட்ட மூலதனம் குறிச்சிருக்கிறாங்க? ஏனென்று சொன்னா அதிகபட்ச கூறப்பட்ட மூலதனம் குறிச்சிருக்கிறாங்க. சில நேரம் சில நிறுவனங்கள் மற்ற 2 சபைகளும், அதாவது பிரதான சபையோ திரிசபை சபைக்கோ குவாலிஃபை பண்ணாத கோஆபரேட்ஸ் என்ன செய்வாங்க, இந்த வலுவூட்டும் சபையின் ஊடாக பட்டியலிடுவதை பெற்றுக்கொள்வதற்கு முனைவார்கள். அதை தடுக்கும் விதத்துல தான் இவங்க ஸ்டேட்டட் கேபிட்டலுக்கு ஒரு மேக்சிமம் போட்டிருக்கிறாங்க. 200 மில்லியனுக்கு மேலன்னு சொன்னா இல்ல, அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இது இல்ல சபை. அவங்கள் ஒன்று, இது லோக்கல் கம்பெனி அல்ல, ஒன்று திரிசபை போர்டு அல்லது மெயின் போர்டுக்கு போக வேண்டும். அதனாலதான் இதற்கான ஒரு கேப், ஒரு சீலிங் ஒன்ற போட்டிருக்கிறாங்க. இப்ப இது பட்டியலிடப்படும் போது அந்த நிறுவனம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய கூறப்பட்ட மூலதனம். ஆனால் அந்த நிறுவனம் ஒரு ஆரம்ப பொது வளங்களின் ஊடாக தன்னுடைய பட்டியலை பெறப்போகின்றது என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூறப்பட்ட மூலதனம் 100 மில்லியனுக்கு குறையாததாகவாவது இருக்கணும். மினிமம் 10 மில்லியனாவது இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த கடந்த நிதியாண்டுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகளின்படி நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். இதுலயும் நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க, இப்ப 4 சபையிலையுமே அதுக்கு தேவைப்படுகிறது. ஆனா இதுல லாஸ்ட் 1 இயர் மட்டும் இருந்தா போதும். குறைந்தது 2 வருட இயக்க வரலாறை கொண்டிருக்க வேண்டும். இப்ப இதுல நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லை, ஆனா குறைந்தது 2 வருட இயக்க வரலாறை எதிர்பார்க்கிருந்தார்கள். இப்ப நீங்க திரிசபை போர்டுல பாத்தீங்கன்னா 1 ஆண்டாகத்தான் இருந்தது. பாருங்க, 1 ஆண்டாகத்தான் இருந்தது இயக்க வரலாறு, 1 வருடமாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த எஸ்எம்இ கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்கிறாங்க, 2 இயர்ஸ். ஏன்னு நாங்க பார்ப்போம்.
ஆரம்ப பட்டியல் விண்ணப்பத்தின் திகதிக்கும் போது மொத்த சொத்திருப்புகள் 600 மில்லியனுக்கு குறையாததாக சாரி பில் சாரி இது குறையாததாக இல்ல அதிகபட்ச சொத்திருப்புகள் 600 மில்லியனாக இருக்க வேண்டும். சரியா? சாரி இது குறையாததாக அல்ல, இதை கொஞ்சம் டிலீட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. குறைந்தபட்சம் சாரி அதிகபட்சம் 600 மில்லியனாவதாக இருக்க வேண்டும். அகேன் ஏன் இப்படியா சொல்லியிருக்காங்க, இங்கே ஆஃப் ஆர் பிலோ 600 மில்லியன், அதாவது 600 மில்லியனை விட அதிகமாக இருக்கவே கூடாது. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? இதுலேயும் அவங்க ஏன் இந்த கிரைட்டீரியா போட்டிருக்காங்கன்னா, பிக் கார்பரேட்ஸ் மற்ற ரெண்டு லிஸ்டிங் போர்டுக்கும் குவாலிஃபை பண்ணாத கம்பெனிஸ் இது இதன் இதை பயன்படுத்தி குவாலிஃபை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. விண்ணப்பிக்கும் திகதிக்கு உடனடியாக முற்போந்த நிதியாண்டுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதியியல் கூற்றுகளின்படி மாற்றியமைக்கப்பட்ட தணிக்கை கருத்து அல்லது நிறுவனத்தின் எதிர்கால இயக்கத்தை பற்றிய கவனம் செலுத்த வேண்டிய கருத்து ஆகியவை இருக்க கூடாது. அதாவது நாங்க பல நாணய சபையில பார்த்த அதே ரிக்குவயர்மெண்ட் இதுலயும் இருக்கு, ஆனா அதுல 3 இயர்ஸுக்கு கேட்டவே இங்க 1 இயருக்கு தான் கேட்கிறாங்க. கடைசியாக பட்டியலிடுவதற்கான விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்பான்சர் மூலம் செய்யப்பட வேண்டும். யார் இந்த ஸ்பான்சர் அதையும் நாங்க இப்ப பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். இப்ப இந்த 4 சபைகளுக்குமான தகுதிகளை நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப நீங்க படிக்கும் போது இது உங்களுக்கு எங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, சில நேரம் எம்சிக்யூல ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கொடுத்து இது எந்த போர்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு கேட்கலாம். சரியா? இல்லாட்டி ஒரு போர்டை கொடுத்து இந்த போர்டில் வராத எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, வரும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன. செக்ஷன் பியில் ஒரு வகையான ஒரு சபையை கொடுத்து இந்த சபைக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னன்னு கேட்கலாம். சரி, அதனால இந்த ஏரியாவை நீங்கள் தரவாக படிச்சிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்க, இதை அப்படியே மனப்பாடம் செய்ய பார்ப்பாங்க. இதை விட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இன்னொரு விதம் இருக்கு. நான் என்ன செஞ்சேன், ஒரு நோட்டில் இதற்கான ஒரு சுருக்கத்தை கொடுத்துருக்குறேன். சரியா? பாருங்க, 4 சபைகளும் அதற்கான தகுதிகளை ஒரேடியா குறிச்சிருக்கிறது. அப்ப இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செக்ஷனையும் படிக்கலாம். சரி, இப்ப இதுல எனக்கு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும். இப்ப இதுல பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் ஸ்டேட்டட் கேபிட்டலுக்கான அந்த தகுதிகள் வந்து அனைத்து சபையிலேயுமே இருந்தது. சரியா? பிறகு நேர்காணிய தேரிய சொத்துக்களுக்கான தகுதிகளும் அனைத்து சபைகளுமே இருக்கு. ஆனா வரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேரிய லாபத்திற்கான தகுதி பிரதான சபைக்கும் பல நாண சபைக்கும் மாத்திரம்தான் இருக்கிறது. திரிசபிக்கும் வலுவூட்டும் சபைக்கும் அது இல்லை. ஆனா எந்த சபைக்கு இந்த லாபத்தை பற்றிய தகுதி இல்லையோ அந்த சபைக்கு இயக்க வரலாறை மையமாக கொண்டு ஒரு தகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு எலிஜிபிலிட்டி ரூலை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு விளங்குதா? இந்த 4ம் தான் இந்த 3ம் தான் சில நிறுவனத்தில் இந்த 3ம் தான் இந்த 3 கிரைட்டீரியாவும் தான் மிக மிக முக்கியம். லாபம் வராத ஒரு இடத்துல அந்த இயக்க வரலாறு என்ற தகுதி வருகிறது. அப்ப இந்த 3ம் மிக மிக முக்கியமான தகுதிகள். அப்ப இதை உங்களுக்கு சரியா படிக்கலும் என்று சொன்னா உங்களுக்கு ஈஸியாவே ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த கூறப்பட்ட மூலதனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்? சரி, ஒரு வலுவான நிறுவனம் தானே தேவை. அப்ப சொத்துக்களை கொண்டு, ஒரு நிறுவனத்துடைய சொத்துக்களை கொண்டே அந்த நிறுவனம் ஒரு வலுவான நிறுவனமா இல்லையான்னு எங்களுக்கு பார்க்கலாம். ஏன் கூறப்பட்ட மூலதனம், ஏனென்று சொன்னா இப்ப ஒரு நிறுவனம் வலுவான நிறுவனமா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா.
சரி. அப்ப அந்த பேலன்ஸ் ஷீட்ல நாங்க சொத்துக்களை தான் பாக்குறோம் அப்படி சொல்லுங்களேன். ஐயோ, இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு. ஆனா இந்த சொத்துக்களுக்கான பணம் மூலதனம் வடிவில வந்திருக்கிறா, கடன் வழியில வந்திருக்கான்னு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளோம். இந்த எல்லாமே கடன் வழியில வந்திருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு வலுவான நிறுவனம் இல்லை. அப்ப கூறப்பட்ட மூலதனம் தான் இதுல முக்கியமான அறிகுறியாக இருந்தது. அப்போ மூலதன கூறப்பட்ட மூலதனம் எவ்வளவாக இருக்குதோ அதை பொறுத்து ஒரு வலுவான நிறுவனமா என்று எங்களால யூகிக்க முடிகிறது. அதே மாதிரிதான் இப்போ ஒரு நிறுவனத்துல அவங்களோட பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு போற நேரத்தை நிறைய ரிஸ்க் அண்ட் த்ரெட்ஸ் வரும். அந்த ரிஸ்க் அண்ட் த்ரெட், அந்த லாஸ்களை பேர் பண்றது எப்படி? இந்த கூறப்பட்ட மூலதனத்தால. ஏன்னா அந்த ரிஸ்கை போய் எங்களுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸோட செட் அப் பண்ணலுமா இயலாது. ஏன்னா லோன் கடன் கொடுத்தால் அது லாபமோ நஷ்டமோ எந்த வட்டியை தாங்கண்டே நிற்பாங்க. ஆனா அந்த லாபமோ நஷ்டத்தையோ தாங்கிக் கொள்றது வந்து உரிமையாளர். அப்ப இந்த கூறப்பட்ட மூலதனம் மிக மிக முக்கியமான ஒரு அறிகுறி. அதுலேயும் குறைந்தபட்சம் 500 மில்லியன் என்று சொன்னா எந்த வகையான ஒரு நிறுவனம் எடுப்பாங்க? டெஃபினேட்டா ஒரு ப்ரொமினன்ட் என்டிட்டியா தான் இருப்பாங்க. சரி, வெரி ஒரு பிக் வெரி பிக் கோஆபரேட்டா இருந்தாதான் இங்க இந்த போர்டுக்கு இந்த சபைக்கு செலக்ட் ஆகுவாங்க. 100 மில்லியன் என்று சொன்னா சரி, பிரதான சபை அளவு மாதிரி இல்லாட்டியும் ஓரளவான வளர்ந்து இருக்கும் ஒரு நிறுவனம். பிரதான சபையில வரக்கூடிய நிறுவனம் மாதிரி இல்லை, ஆனாலும் ரிலேட்டிவ்லி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனி. இந்த பல நாணய சபையை பாருங்க, 100 மில்லியன் டாலர்ஸ், $1 200 ரூபா படி, இதுல ருபி வேல்யூவை யோசிச்சு பாருங்க, 2 பில்லியன் ருபீஸுக்கு வருகிறது. அப்ப பிரதான சபையை விட இந்த பல நாணய சபையில வரக்கூடிய நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் மிக மிக வலுவான நிறுவனமாக வேண்டும், வர வேண்டும்ங்கிறது தான் பங்கு பரிவர்த்தனையுடைய எண்ணம். எம்பவர் போர்டு, இது ஏற்கனவே எஸ்எம்இ கம்பெனி, அதனால இவங்களுடைய கூறப்பட்ட மூலதனம் மற்ற சபைகளை விட மிக மிக குறைவாகவே இருக்கிறது. சரி, கூறப்பட்ட மூலதனத்தை தான் பார்த்துட்டோமே, அப்ப ஏன் தேறிய நேர்காணிய தேறிய சொத்துக்கள் தேவை? கூறப்பட்ட மூலதனத்தையே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா காணுமேன்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க ஸ்டேட்டட் கேபிட்டல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட நெட் அசெட் டோட்டல் ஈக்விட்டியை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. ஸ்டேட்டட் கேபிட்டல் எப்பயுமே பாசிட்டிவ் தான், ஆனா அந்த நிறுவனம் தொடர்ந்து நஷ்டங்களையே பார்த்து கொண்டிருந்தா அந்த ரீடெயின் லாஸ் அதை யாரு பேர் பண்றது? ஓனர். அப்ப அது போய் செட் ஆஃப் பண்றது கூறப்பட்ட மூலதனத்துடன். அப்ப தேறிய சொத்துக்கள் என்ன நடக்கும்? நெகட்டிவா மாறும். இப்ப உதாரணத்துக்கு இது வந்து த ஃபினான்ஸ் கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட். சரியா, இப்ப இது மட்டும் இருக்கு. சரி, இது இந்த பொசிஷன்ல இருங்க. இப்ப இதுல கூறப்பட்ட மூலதனத்தை பாருங்க, 4 பில்லியன். இதை பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, வெரி குட், நல்ல கம்பெனியா இருக்கே, 4 பில்லியனா இருக்கு ஸ்டேட்டட் கேபிட்டல், டெஃபினிட்டா மெயின் போர்டு தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா பாருங்க, 4 பில்லியன் அக்யூமுலேட்டட் லாஸ் 22 பில்லியன். அப்ப இத கம்பன்சேட் பண்ணும் போது தேறிய சொத்துக்கள் இருக்கா? தேறிய நஷ்டம் தான் இருக்கு, நெட் லாஸ் தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை அலோவ் பண்ண முடியுமா? இது ஏற்கனவே வெரி வீக். அப்ப என்ன பொதுமக்கள்கிட்ட பணம் எடுத்து இன்னும் நஷ்டத்தை பெருசாக்க கூடாது. அதனால இந்த மாதிரியான ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனம், அந்த நேரத்துல நல்லதா இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் புதிதாக விண்ணப்பித்தால் அவங்கள அனுமதி அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதனாலதான் பாசிட்டிவ் நெட் அசெட்ங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க.
இப்போ இந்த ரெண்டுமே கட்டாயமா நாலு சபையிலையும் இருக்க வேணும்னா ஈக்விட்டி தி ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டிங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ இந்த நேர்காணிய தேரிய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா இதுலையும் மிக டஃப்பான ரிக்குவயர்மெண்ட் வர்றது அந்த பல நாணய சபைக்கு, அதாவது 3 வருடங்கள் நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். அடுத்த டஃப்பான ரிக்குவயர்மெண்ட் பிரதான சபைக்கு 2 ஆண்டுகள் நேர்காணிய தேரிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். ஆனால் திதி சபைக்கும் எம்பவர் போர்டுக்கும் 1 ஆண்டு இருந்தால் போதும். விளையாட்டு அவங்களுக்கு ஒரு வகையான ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது ரெண்டுலேயுமே வர்றது இன்னும் டெவலப் ஆகி வர கம்பெனிஸ் அது திரிசபி போல இப்பதான் க்ரோத் ஒரு க்ரோத் ஸ்டேஜ் அக்சலரேட் பண்றாங்க. எம்பவர் போர்ட்ல எல்லாம் இப்பதான் பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற கம்பெனிஸ். சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி எடுப்பமே, பிரதான சபையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதுவும் பல நாணய சபையில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ட தேறிய லாபம் உண்டு. அவங்க வரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தேறிய லாபத்தை எதிர்பார்க்கின்றார்களே. இந்த நிறுவனம் எஸ்டாப்ளிஷ்டான கார்பரேட்ஸ், மிகவும் வலுவான நிறுவனங்கள், எந்த விதமான ஒரு ஷாக்கையும் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். அதனால இம்மீடியட் 3 இயர்ஸ் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ கொண்டிருக்க வேண்டும். ஆனா வளர்ந்து வரும் கார்பரேட் வளர்ந்து வரும் நிறுவனங்கள், திரிசவி போர்டுக்குள்ள வரக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், எஸ்எம்இ நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா நீங்க தொடர்ந்து 3 வருடம் லாபம் காட்டியிருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு உங்களை நாங்கள் பட்டியலிடுவதற்காக பட்டியலிடுவதற்கு அனுமதி தர மாட்டோம் சொல்ல முடியுமா? இயலாது. இப்பதான் அவங்க க்ரோ பண்ணி கொண்டு வராங்க. எம்பா போர்டில் இப்போதான் பட்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போதான் பிஸ்னஸ்னா என்னன்றே அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ கட்டாயமாக ப்ராஃபிட் இருக்கணுமெண்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட இயலாது. அதனால அந்த ரெண்டுக்குமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதற்கு பதிலாக இயக்க வரலாறை மையமாக கொண்ட ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது. திரிசவி போர்டில் வரக்கூடிய அந்த நிறுவனம் அட்லீஸ்ட் 1 இயராவது ஆப்ரேட் பண்ணி இருக்கணும். எம்பவர் போர்டில் வரக்கூடிய அந்த கம்பெனி அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆவது பிஸ்னஸில் இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது என்ன, இது மிஸ் டைப்பிங் மிஸ்டேக் விட்டாங்களோ தெரியாது. எம்பவர் போர்டுக்கு 2 இயர்ஸாக ஸ்ட்ரிக்டாக இருக்கு, திரிசவிக்கு 1 ஆக இருக்குன்ட்டு இல்லை. இது ஒரு மிஸ்டேக் இல்லை, இதுதான் ரெகுலேஷன். ஏன் எம்பா போர்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா 2 இயர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க, திரிசவிக்கு 1 இயர், திரிசவிக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, 1 இயர் ஆப்ரேட்டிங் ஹிஸ்டரி இருந்தா போதுமே இந்த கம்பெனிக்கு கூறப்பட்ட மூலதனம் மினிமம் 100 மில்லியனாவது இருக்கு. ஆனா எம்பா போர்டுக்கு ஸ்டேட்டட் கேபிட்டலே 25 மில்லியன் தான் இருக்கு, அதுவும் ஐபிஓ சொன்னா 10 மில்லியன் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சின்ன நிறுவனத்துக்கு, சின்ன நிறுவனம் இப்போதான் பிஸ்னஸே தொடங்குறாங்கன்னு சொன்னால், பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது, ஆப்ரேட்டே பண்ணியிருக்காத ஒரு கம்பெனின்னு சொன்னால், பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி, தண்ட மார்க்கெட் எப்படி, தண்ட கஸ்டமர் எப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அனுபவத்தையும் கொண்டிராத ஒரு நிறுவனம். விளங்கிச்சா? அதனால இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் காலடி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய ரிஸ்க்ஸ் வந்து மிக மிக அதிகம். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது ஆப்ரேட் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களோட மார்க்கெட் என்ன, அவங்களோட கம்பெட்டிட்டர் என்ன, எந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணணும், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதனால தான் எம்பவர் போர்டுக்கு திரிசவியை விட ஒரு அடிஷனல் ஆப்ரேட்டிங் இயரை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிரதான சபைக்கும் திரிசவி சபைக்கும் மினிமம் பப்ளிக் ஹோல்டிங், குறைந்தபட்ச பங்குதாரர்களும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பங்குகளுடைய அந்த சதவீதத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இது உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது மேக்சிமம் எவ்வளவு, மற்றது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இந்த 2 சபைக்கும் தான் இருக்கு, பல நாணய சபைக்கோ எம்பவர் வலுவூட்டும் சபைக்கோ அப்படியான தகுதிகள் இல்லை. ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அதில் வரக்கூடிய அந்த கருத்து, ஆடிட்டரோட ஒப்பீனியனுக்கான ரிக்குவயர்மெண்ட்டும் வர்றது இந்த பல நாணய சபையும் வலுவூட்டும் சபையிலும். ஏன் இது 2க்கு மாத்திரம் அது வருது? இப்போ
பல நாணய சபையில வரக்கூடியது வெளிநாட்டு நிறுவனம். விளங்கிச்சா? வெளிநாட்டுல இயங்குகின்ற நிறுவனம். அவங்க எந்த மாதிரியான கணக்கீட்டுகளை மேற்கொள்கின்றார்கள், அவங்களோட கார்பரேட் கவர்னன்ஸ் எந்த மாதிரி, அவங்களோட கோயிங் கன்சர்ன் என்ன மாதிரி, ஏதாவது ரிஸ்க்ஸ் இருக்கிற அதெல்லாம் எக்கட நாட்டில இருந்து எங்களுக்கு சில நேரம் இன்ஃபர்மேஷன் வராமல் இருக்கலாம். விளங்கிச்சா? அப்ப ஒரு நல்ல நிறுவனம், சரியாக இயங்குகின்ற நிறுவனம் உண்டு. தன்னுடைய எதிர்கால நிறுவன இயக்கத்தை பற்றி எந்த விதமான ஒரு நிச்சயமற்ற தன்மையும் கொண்டிராத நிறுவனத்தை தான் எங்களுடைய பங்கு பரிவர்த்தனை எதிர்பார்க்குகிறது. அதனால ஆடிட்டர் ஒப்பீனியன் மிக மிக முக்கியம். ஏன்னா ஆடிட்டர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, அப்ப அவங்களோட ஒப்பீனியனை ரிலை பண்ணலாம்னு தான் அட்லீஸ்ட் 3 இயர்ஸுக்கான ஒரு கிளீன் ஆடிட் ஒப்பீனியன் எதிர்பார்க்கிறாங்க. சரி, இப்போ வெளிநாட்டு நிறுவனம்னால ஆடிட் ஒப்பீனியன் எதிர்பார்க்கிறாங்க, ஏன் வலுவூட்டும் சபையில அதை எதிர்பார்க்கிறாங்க? இது உள்நாட்டு நிறுவனம் தானே அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். வலுவூட்டும் சபையிலையும் இதை எதிர்பார்க்குகின்றார்கள். 3 வருடத்துக்கு இல்லை 1 வருடத்திற்கு. ஏன் அவங்க அதை எதிர்பார்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னும் இது ஒரு எஸ்எம்இ கம்பெனி, அவங்களுக்கு சில நேரம் அக்கவுண்டிங்கை பத்தி நாலேஜ் இருக்காது, கார்பரேட் கவர்னன்ஸை பத்தி நாலேஜ் இருக்காது. விளங்கிச்சா? அப்ப இவங்க சரியாதான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்றாங்களா, இவங்களோட கோயிங் கன்சர்னை பத்தி இப்பவே ஏதாவது த்ரெட் இருக்குதா, அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் ஆடிட்டர் ஒப்பீனியனை வலுவூட்டும் சபையிலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. விளங்கிச்சா? ஏன்னு சொன்னா, இது இன்னும் எஸ்எம்இ ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கம்பெனி, நாலேஜ் லெவல் எல்லாம் வெரி வெரி லெஸ். திஸ் அண்ட் மெயின் போர்டில் வந்து அந்த மாதிரி இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக ஹையர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அபிலிட்டி இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் ஆடிட்டர் ஒப்பீனியனை மையமாக கொண்டு இந்த 2 தகுதிகளையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசியாக நாங்க பார்க்கலாம். இப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வலுவூட்டும் சபைக்கு மாத்திரம் இருக்கிறது, மொத்த சொத்துக்களுக்கான மேக்ஸிமம் 600 மில்லியன் தான் அதிகபட்ச மொத்த சொத்துக்களாக இருக்க வேண்டும் இந்த வலுவூட்டும் சபைக்கு வரக்கூடிய கம்பெனியிடம். மற்றும் அவங்களுடைய விண்ணப்பம் வந்து நேரடியாகவே கொடுக்கப்பட முடியாது, ஒரு ஸ்பான்சர் என்பவரின் ஊடாகத்தான் இது கொடுக்கப்பட வேண்டும். ஏன் இந்த மொத்த சொத்துக்களுக்கான இப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறாங்க? என்னன்னா, மற்ற சபைகளுக்கு தகுதி பெறாத நிறுவனங்கள் இந்த வலுவூட்டும் சபையை பயன்படுத்தி, இந்த வலுவூட்டும் சபையில கொடுக்கப்படுகிற இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை பயன்படுத்தி வர அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத தவிர்க்கிறதுக்காகத்தான் அவங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பான்சருங்கிறது யாரு, ஏன் நேரடியா வராம ஸ்பான்சர் ஊடாக வர சொல்றாங்க? ஏன் சொன்னா, எஸ்எம்இ கம்பெனி அக்கவுண்டிங்குக்கே நாலேஜ் இருக்கான ஒரு டவுட் இருக்கிற ஒரு என்டிட்டி, அந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு தெரியுமா எப்படி பங்கு சந்தையில போய் தன்னுடைய பங்குகளை பட்டியலிடுறது, அந்த பங்குதாரர்களுடைய எண்ணங்கள் என்ன, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பங்குகளை வெளியிடலாம், இந்த விலைக்கு வெளியிடலாம், அந்த மாதிரியான தகவல்கள் சரியாக தெரியாத ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அதனால அவங்க ஸ்பான்சர்ஸ் என பங்கு பரிவர்த்தனையினாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, சர்டன் கம்பெனி, அவங்களோட உதவியை பெற்று எங்களோட பங்கு பரிவர்த்தனையில அவங்க பட்டியலிட்டு கொள்ளலாம். இப்ப எங்கட பங்கு பரிவர்த்தனையில பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்டிங் என்டிட்டிஸுக்கு போனீங்கன்னா, இதுல எம்பவர் போர்டு வலுவூட்டும் சபை கொடுக்கப்படுகிறது. இந்த வலுவூட்டும் சபையில ஸ்பான்சர்ஸ் ஒரு கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இவங்க தான் ஸ்பான்சர்ஸா இருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க யோசிக்கலாம், ஸ்பான்சர்ஸ் சொன்னா பணம் கொடுத்து உதவுற நிறுவனங்கள், அப்படி இவங்க வந்து நாலேஜ கொடுத்து உதவுற நிறுவனங்கள்.
விளங்கிச்ச. அப்ப நீங்க உங்களோட விண்ணப்பத்தை தாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பங்கு சந்தையிலே பங்கு பரிவர்த்தனையிலே பட்டியலிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கும் ஒரு எஸ்எம்இ நிறுவனம் என்று சொன்னா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்பான்சர்ஸ் எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஸ்பான்சரை அணுகி அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். விளங்கிச்சு? அதாவது இந்த நேரத்துல ஒரு பட்டியலிடுவதற்கு போகக்கூடிய ஒரு சரியான தருணமா, எந்த அளவான பங்குகளை வெளியிடலாம், எந்த விலைக்கு வெளியிடலாம், எந்த சபைக்கு நான் தகுதி பெறுவேன், அப்படி உங்களோட இந்த நிதி தேவைக்கான அறிவுரைகளை பெற்று உங்களுடைய விண்ணப்பத்தை சரியான விதத்துல பங்கு பரிவர்த்தனைக்கு கொடுப்பதற்கு தான் இந்த ஸ்பான்சர் உங்களுக்கு உதவி செய்கிறது. விளங்கிச்ச? அதுதான் இந்த ஸ்பான்சரோட வேலை. அப்ப நீங்க ஒரு எஸ்எம்இ நிறுவனமாக இருந்து அதுவும் வலுவூட்டும் சபையில போய் பட்டியலிட போகின்றீர்கள் என்று சொன்னா நேரடியாக போகாமல் ஒரு ஸ்பான்சர் ஊடாக கட்டாயமா போக வேண்டும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு இல்ல அவேர்னஸ் இல்ல, அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ், உங்களுக்கான அந்த தகவல், இந்த பங்கு சந்தைக்கான அறிவு குறைவாக இருக்கிறதுனால அதை மற்றவங்க டிஸ்அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது. அதோட உங்களுக்கு அது உங்களுடைய பங்குகளை பட்டியலிடுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. விளங்கிச்சா? அதை தவிர்க்கிறதுக்காகத்தான், அதை தவிர்க்கிறதுக்காக நீங்க ஒரு ஸ்பான்சரோட அப்ளை பண்ணுங்கன்னு பரிவர்த்தனை மேண்டேட் பண்ணியிருக்கு. ஓகே. அடுத்ததா நாங்க இன்னொரு சபைய பார்க்க போறோம், தவறுகள் தொடர்பான சபை. இப்ப நாங்க முதல்ல பார்த்த நாலு சபைகள் இருக்குதானே, பிரதான சபை, திவிசபி சபை, பலனாணிய சபை மற்றும் வலுவூட்டும் சபை. இந்த நாலுமே பட்டியலிடுவதற்கான சபைகள். அப்போ ஒரு நிறுவனம் பங்கு பரிவர்த்தனையிலே தன் பங்குகளை பட்டியலிடுவதற்காக வரும்போது நாலு சபைகள் இருக்கு, அதற்கேற்ற தகுதிகள் இருக்கு. எந்த தகுதிக்கு அந்த நிறுவனம் எந்த தகுதிகளை சரிவர பூர்த்தி செய்கிறதோ அந்த சபைக்கு கீழே அவர்கள் பட்டியலிடப்படுகிறார்கள். அப்ப அந்த தருணத்துல மாத்திரம் தகுதிகளை பார்த்து அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிறுவனம் எவ்வாறாவது இயங்கட்டும் என்று விடலாமா? முடியாது. பட்டியலிடப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் சரிவர இயங்குகிறதா என்கிறதை பங்கு பரிவர்த்தனை மேற்பார்வையிடுகிறது. அதற்கான சில விதிமுறைகளையும் அது கொடுக்கிறது. இனிஷியல் ஸ்டேஜ்ல குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என்னாலும் அது ஆப்ரேட் பண்ணலாம்னு விட முடியாது. என்னடா ஒரு நல்ல நிறுவனத்தை அலோவ் பண்ணணும், சரி, ஆனா அது தொடர்ந்து ஒரு நல்ல நிறுவனமா இருக்க வேண்டும். விளங்கி சார்? நல்லது மற்றும் வலுவான நிறுவனமா இருக்க வேண்டும். அப்ப அதற்கான பங்கு பரிவர்த்தனையின் பட்டியலை தொடர்வதற்கான சில விதிமுறைகள் இருக்கு. அப்ப அந்த விதிமுறைகளை நிறுவனங்கள் மீறும் போது அந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனங்கள் இந்த தவறுகள் தொடர்பான சபைக்கு மாற்றப்படுகிறார்கள், டிஃபால்ட் போர்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதொரு தவறுகள் செய்யும் நிறுவனங்களை கூட தவறு அந்த நிறுவனங்களுக்கான சபையாகத்தான் இந்த டிஃபால்ட் போர்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு நிறுவனங்கள் வந்து தங்களுடைய நிதியாண்டு பூர்த்தி அடைந்ததுக்கு அப்புறம் 3 மாதங்களுக்கு இடையில அந்த ஆண்டிற்கான நிதி அறிக்கையை வெளியிட வேண்டும். பிறகு இன்டரிம்ஸ், அவங்க குவார்டர்லி இன்டரிம்ஸ் அந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 45 நாளுக்கு இடையில வெளியிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷனை அவங்க வயலேட் பண்ணா அது ஒரு கன்சர்ன். ஏன்னா அந்த நிறுவனம் எவ்வாறு தன்னுடைய நிதி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறதுங்கிறது பொதுமக்களுக்கோ பங்குதாரர்களுக்கு தெரியப்படுத்துற ஒரே அறிக்கை வந்து அந்த ஆண்டறிக்கை அல்லது அந்த இன்டரிம் ஃபைனான்சியல். அதை ரெண்டுமே நேரத்துக்கு வராட்டி அந்த பங்குதாரர்களுக்கு சரியான முடிவுகளை
எடுக்க முடியாமல் போகிறது. விளங்குச்சு? அப்ப அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சரியான தகவல் கொடுக்காம மறைக்கின்ற ஒரு விதமாக அமைகிறது. அதனால அந்த மாதிரியான நேரத்தில் அந்த கம்பெனிகளை இந்த தவறுகள் தொடர்பான சபையிலே போய் அவங்கள் மாற்றுகிறார்கள். இப்ப இந்த தவறுகள் தொடர்பான சபையிலே மாற்றும் போது பங்கு பரிவர்த்தனை என்ன சொல்கிறது இங்க பாருங்க. சரி, இந்த தவறுக்காகத்தான் நீங்கள் இந்த தவறுகள் தொடர்பான சபைக்கு மாற்றி உங்களை மாற்றுகின்றோம், உங்களுக்கு இவ்வளவு நாள் தருகிறோம், இந்த நாட்களுக்குள்ள இந்த தவறை சரி செய்ய வேணும். அப்படி சரி செய்யப்படாட்டி தொடர்ந்து ஒரு மாத காலமாக நீங்க இன்னும் டிஃபால்ட் போர்டுல தவறுகள் தொடர்பான சபையிலே இருக்கிறீங்கன்னு சொன்னா கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்ன செய்வாங்க, அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள். இந்த நிறுவனம் இந்த காரணத்திற்காக தவறுகள் தொடர்பான சபையிலே மாற்றியிருக்கின்றோம், இவ்வளவு காலம் தந்திருக்கிறோம், இன்னும் செயல்படவில்லை, இதை தொடர்பான மேலதிக தகவல் வந்தால் நாங்கள் வெளியிடுவோம். சரி, ஒரு மாதம் இல்லை, இப்ப தொடர்ந்து 3 மாத காலமாகவே இது இன்னும் தவறுகள் தொடர்பான சபையிலே இருக்கிறது. அந்த நேரத்துல கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்ன செய்வாங்க, இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனம் தவறுகள் தொடர்பான சபைக்கு எப்ப மாற்றி அமைக்கப்பட்டது, அதை அந்த தவறு என்ன, எவ்வளவு காலம் போயிருக்கிறது, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் எழுதி யாருக்கு கொடுப்பாங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு அந்த விடயத்தை ரிஃபர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் இதற்கான ரெசல்யூஷன், இதற்கான அந்த ஒரு விடையோ பதிலை கொடுக்க போறதோ எதிர்கால நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். சரியா? இப்ப நாங்க பங்குகளை பற்றிய பங்குகளை பட்டியலிடும் போது இருக்கக்கூடிய தகுதிகளையும் தகமைகளையும் பார்த்தோம். பங்குகள் மாதிரி அடுத்து மிக முக்கியமான பிணையம் என்ன, தொகுதி கடன்கள், டிபென்சர்ஸ். சரியா? கடன் பிணையங்கள் அதுதானே நாங்க பட்டியலிடுறது. இந்த தொகுதி கடன்களை எங்களுடைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடும் போது அதுலயும் சில தகுதிகள் தகமைகள் இருக்கு. அது என்னதுதான் பார்க்க போறோம். இப்ப பங்குகளை எடுத்துக்கோனீங்கன்னா நிறுவனங்கள் தான் பங்குகளை வெளியிடுது, அரசாங்கம் ஒருபோதும் பங்குகள் வெளியிடாது. அது எங்களுக்கு தெரியும், நாங்க முதல்லே படிச்சோம். அதனால நான் உங்களுக்கு சொல்லும் போது எல்லா நேரத்திலையும் ஒரு நிறுவனத்தின் பார்வையிலே தான் நான் சொன்னேன். ஆனா தொகுதி கடன்களோ கடன் கருவிகள் அரசாங்க நிறுவனங்களாக செயல்படும் நிறுவனங்களும் வெளியிடக்கூடும். விளங்கிச்சா? அரசாங்க நிறுவனங்களும் இந்த கடன் புணையங்களை வெளியிடுவதனாலே அரசாங்க நிறுவனத்திற்கான தகமையும் தனியார் நிறுவனங்களுக்கான தகமைகளையும் என்று பிரித்து தகமைகள் கொடுக்கப்படுகிறது, தகுதிகள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி கடன் புணையத்தை வெளியிடும் போது ஒரு வகையான எங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதே, இது ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி, நாங்க போடுற பணம் மிஸ்லீட் ஆகாது, திருப்பி கொடுக்கப்படும் என்ற ஒரு உறுதி இருக்கிறது. ஆனா இந்தியால ஒரு நிறுவனம் பிரைவேட் என்டிட்டி உண்டு, இவ்வளவு லிஸ்டடாகவும் இருக்கலாம் அன்லிஸ்டடாகவும் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு என்டிட்டி தொகுதி கடன்களை வெளியிடும் போது அவங்களுடைய வட்டியையோ அந்த முதன்மை தொகையோ சரிவர செலுத்தாட்டி முதலீட்டாளர்கள் நேரக்கூடிய அந்த இடர் நேர்வுகள் அதிகம், கடன் இடர் நேர்வு இதனால் வரக்கூடியது அதிகம். அதனால இந்த 2 வெளியீட்டாளர்களுக்குமான தகுதிகள் வெவ்வேறானது. ஓகே, இதுல முதல்ல நாங்க பார்க்க போறது அரசு அல்லது பொது இணை நிறுவனங்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய தகுதிகள் என்ன,
மற்றும் விண்ணப்பிக்கும் அழகு ஒரு கம்பெனியாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய தகமைகள் என்னன்னு தான் பார்க்க போறோம். எங்களுக்கு இப்ப இத விரிவா இப்ப இல்ல நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இத இப்ப எனக்கு விவரிச்சு சொல்ல அவ்வளவு டைம் இல்ல. அதனால எங்களோட செவ்வாய்க்கிழமை நாங்க எங்களோட கிளாஸ் எடுக்க போறோம். ஒரு எக்ஸ்ட்ரா லெசன் டியூஸ்டே, டியூஸ்டே ஒரு 1 to 5 எங்களோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகுது. கட்டமைக்கப்பட்ட கருவிகளும் பொருதிகளை பத்தி படிக்க போறோம். அந்த நேரத்துல நாங்க இந்த விட்டடத்துல இருந்து உங்களோட டாபிக்க தொடர்வோம். சரி, அதாவது கடன் புனையங்களை பட்டியலிடுவதற்கான தகமையில இருந்து தொடர்வோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை 1 to 5:30 எங்களோட கிளாஸ் நடக்குது. கட்டாயமா ஜாயின் இன் பண்ணுங்க, மிக மிக முக்கியம். உங்களோட எக்ஸாமுக்கு அது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான டாபிக் ஏரியா. அப்ப நாங்க அந்த நேரத்துல அந்த டேட்ல நாங்க இந்த மிச்ச செக்ஷனை அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே, கேட்டுக்கொண்டதுக்கு நன்றி. நாங்க திருப்பி செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். Okay, thank you.